தொடக்கம்பள்ளியிலே நாங்கள் இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் ஏதாவது நிலைக்குத்து வட்டை இயக்கம் பார்க்க போகிறோம் ரைட் முதல் பார்த்து நாங்கள் கிடை வட்ட இயக்கம் பார்த்தோம்னது நாங்கள் இப்போ பார்ப்போம் நிலைக்குத்து வட்டை இயக்கம் இப்போ பாருங்க இப்போ நிலக்குத்து வட்ட இயக்கம்னா உதாரணத்துக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு இலையில ஒரு துணிக்கையை கட்டி போட்டு துணிக்கைக்கு ஒரு உதாரத்தை கொடுத்து விடுறது அப்போ துணிக்கை இப்படி இப்படி ஆடும் அல்லது ஃபுல்லாக சுற்றி கொண்டும் வரலாம் அப்போ துணிக்காத ஒரு நிலக்குத்து தளத்தில் இல்லை சுற்ற போகுது ரைட் அதை பற்றி இல்லாட்டி ஒரு ஒரு மணிக்கூட்டு கம்பியில் ரைட் ஒரு 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 பூஜ்ய ஒன்று இருக்குது அப்போ இந்த பூச்சியை பார்த்தீங்கன்னா பூச்சி நிலக்கூட தளத்தில் வட்டமாக வந்து கொண்டு இருக்குது வட்டை இயக்கம் வளங்குதாப்பில் இதைத்தான் நாங்கள் இப்போ படிக்க போகிறோம் அப்போ இதை படிக்க பாருங்கோ இப்போ எப்படி ஒரு இடத்துலையே கட்டி போட்டு துணிக்கையை கட்டி போட்டு வேகத்தை கொடுத்தா துணிக்கு எப்படி போக போஸ் துணிக்க எப்படி போகைக்குள்ள நிலத்தில் இருந்தான துணிக்கின்ற உயரம் நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டிருக்க போஸ் இங்கே பாருங்க இதில் இருக்க இப்போ இதான் நிலம் என்றால் இதில் இருக்கட்ட உயரம் இவ்வளவு இதில் போனாப்ராவிட்ட உயரம் இவ்வளவு இதில் போனாப்ராவிட்ட உயரம் இவ்வளவு அப்போ நேரத்துக்கு நேரம் துணிக்கின்ற உயரம் மாறுது என்றால் ஆ நிலத்திலிருந்தான பூச்சி அழுத்த மட்டத்திலிருந்தான உயரம் மாறுது என்றால் அவற்றை அழுத்த சக்தி மாறிக்கொண்டிருக்கு அழுத்த சக்தி மாறிக்கொண்டிருக்கும் ஆனால் அவங்களுக்கு தெரியும் அழுத்த சக்தியும்

இயக்க சக்தி குறையணும் அப்பதான் மாறிலியா இருக்கலாம் விளங்குதே அப்போ இயக்க சக்தி குறையணும் இயக்க சக்தி குறையணும் என்றால் அரை எம்பி வர்க்கத்துல எம் மாறாத ஒரே துணிக்கு தான் இருக்குது எம் மாறாத என்றால் வேகம் குறையணும் அப்ப நிலக்குத்து ஓட்ட இயக்கத்துல வேகம் நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டிருக்கு விளங்குதா ஒரே வேகத்தோட சுத்தாது ம் நிலக்குத்து வட்ட இயக்கத்துல டைமுக்கு டைம் கணத்துக்கு கணம் வேகம் மாறிக்கொண்டு இருக்க போகுது நான் கிடவட்ட இயக்கத்துல பெரும்பாலும் மாறா வேகத்துல கணக்கு செய்தாங்க ஏன்னா கிடவட்ட இயக்கம் என்று சொன்னால் நிலத்திலிருந்து அவற்றை உயரம் அல்லது பூச்சி அழுத்த மட்டத்தில் இருந்து உயரம் வட்டத்தின் எந்த பகுதியில் நின்றாலும் ஒரே அளவு தான் இருக்க போஸ் ஏன்னா கிடவட்டம் தானே கிடத்தளத்தில் இருக்க வட்டம் அப்போ வட்டத்தின் எந்த பகுதியில் அந்த துணிக்க நின்றாலும் இருந்தான் உயரம் மாறாது ஆனால் நிலக்குத்து வட்ட இயக்கத்தில் இடத்துக்கிடம் 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 உயரம் மாறிக்கொண்டிருக்கு ரைட் பாருங்க ஆரேஏ உடைய வட்டத்தில் மாறும் விகத்துடன் இயங்கும் வி விகத்துடன் உள்ள கணத்தை கருது இப்போ வி மாறி கொண்டு சொன்னாங்க இப்போ வி மாறினா என்னடா மையம் நோக்கிய ஆர்முடுகள் மையம் நோக்கினா ஆர்முடுகள் வி வர்க்க திங்கிழி இது நாங்கள் கிடைவட்ட இயக்கத்தை நிறுவினாங்க நிறுவெல்லாம் உங்களை தேவை முடிவை யா வச்சிருந்தீங்கட சரி வி வர்க்க திங்கிழி மையம் நோக்கின இந்த பக்கம் ஆ விக்க திங்கிழி வீக்கப்பதில் ஏஓமேகா போடலாம் போட்டு ஏஓமேகா வர்க்கம் அல்லது வர்க்கம் இது கிடவட்டை இயக்கத்திலையும் பிடிச்சிருக்கும் ரைட் தொழிலி திசையில் ஆர்நூரில் அதாவது தொழிலி திசையில் இந்த திசையில் ஆர்நூறு பார்த்தீங்கன்னால் இப்போ வேகத்தை வகையிடணும் என்ன டிவி பை டி இந்த திசையில் இருக்கு அப்போ வேகம் மாறும் வீதம் வேகத்துக்கார போடலாம் ஏஒமேகாவை போடலாம் ஏ வழியில் எடுத்து விடலாம் அப்போ டி ஒமேகா பை டி ஒமேகான்றது டீட்டா டாட் டீட்டா மாறும் தானே ஒமேகா ஆ அப்போ ஏ வழியில் நிக்குது டீட்டா டோட்டை திரும்பவும் நேரத்தால் வகைட்டால் டீட்டா டபுள் டாட் அண்டு வரும் ஆ ஏ டீடா டபுள் டாட் நண்டு வரும் அதாவது டீட்டா ரெண்டு தரம் வகை ரோ நேரம் குடிச்ச ரெண்டு தரம் வகைக்குள்ள வரது தான் டீட்டா டபுள் டாட் அப்போ தொடலி திசை வழியே எங்களுக்கு ஏ டிபுள் டாட் என்று வரும் இதுவே மாறா வேகமாக இருந்திருந்தால் இந்த டீட்டா டாட் என்பது மாறாது டீடா டோட் ஒமேகா தானே ஒமேகா மாறாது அப்போ மாறிலிய நாங்கள் திரும்ப வகையிடையேக்குள்ள சைவராக வரும் டீடா டபுள் டாட் சைவராக இருக்கும் மாறா வேகம் அண்டால் மாறா கோண வேகம் என்றால் டீடா டபுள் டாட் சைவராக இருக்கும் அப்போ தொடலியில் ஆறுமுழுகள் இருக்காது நான் கிடவட்ட இயக்கத்தில் மாறா வேகத்தில் கணக்கு செய்யக்குள்ள எங்களுக்கு தொடலியில் இருந்திருக்கே இருந்திருக்கேயில்லை நிலக்குத்து வட்ட வேகம் மாறுறபடியால் எங்களுக்கு தொடலி திசையிலையும் எங்களுக்கு ஆறுமுழுகள் இருக்குது உலக சில கேள்வியெல்லாம் அதையும் பாவிக்க வேண்டி வரலாம் ரைட் பிள்ளையால் இப்போ தொடர்ந்து நிலைக்குத்து வட்ட இயக்கம் காப்பு நிலை விசைத்தொகுதி ஒன்றில் கன்சர்வேட்டிவ் ஃபோர்சஸ்னு சொல்றாங்களே காப்பு நிலை விசை ஒன்றில் துணிக்கை ஒன்று நிலைக்குத்து வட்டை இயக்கத்தில் இருக்கும் போது அதன் பொறிமுறை சக்தி அதாவது இயக்க சக்தியினதும் அழுத்த சக்தியினதும் கூட்டுத்தொகை மாறிலியாகும் நிலைக்குத்து வட்டை இயக்கத்தில் கணத்துக்கு கணம் துணிக்கையின் தானத்திற்கேற்ப அழுத்த சக்தி மாறுபடும் அதற்கேற்ப இயக்க சக்தி மாறுபடும் அதற்கு மாறாத்தினிவு என்பதனால் வேகம் மாறுபடும் என்ன சொல்கிறோம்ன்றதை பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்படி ஒரு வட்ட இயக்கத்தில் இருக்கக்குள்ள இது நிலைக்குத்து வட்டம் சரி நாங்கள் வெப்பம் ஏதாவது உண்டு இவ்வளத்த பூச்சி அழுத்த மட்டம் உண்டு வெப்பம் ஜீரோ பொட்டன்ஷியல் லெவல் பூச்சிய அழுத்த மட்டம் இப்போ பாருங்க துணிக்க இதிலே இருக்குது அப்போ இதில் இருக்கக்குள்ளே இவற்றை அழுத்த சக்தி பூச்சியம் ஆனால் இயக்க சக்தி இருக்கும் நிறைய எம்பி வர்க்கம் இவர் எப்படியே எங்கி கொண்டு இதில் போகிறார் இப்போ என்ன நடக்க போதும் இவருக்கு பூச்சி அழுத்த மட்டத்திலிருந்து ஒரு உயரம் வரப்போகுது உயரம் வந்தால் என்ன நடக்கும் அழுத்த சக்தி வெறும் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அழுத்த சக்தி இயக்க சக்தி மாறிலி கன்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது இப்படி இங்கே போக 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 போ அழுத்த சக்தி கூடினால் இயக்க சக்தி குறையணும்

ஏன்னா அழுத்த சக்தியை கொண்டு போகுது பிறகு மேலே இந்த கீழே வரையக்குள்ள மட்ட பக்கமே அழுத்த சக்தி குறையுது அப்போ இயக்க சக்தி கூடணும் இயக்க சக்தி கூடணும் பண்ணால் வீ கூடிக்கொண்டு போகும் மேலே போக 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 வீ குறையும் கீழே வர 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 வீ கூடும் மேலே போக 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 வி குறையும் கீழே வர வர வீ கூடுறதாக இருக்கும் அதுதான் நீங்கள் சொல்லியிருக்கோம் அதற்கேற்ப வட்ட இயக்கத்தில் துணிக்கையின் வேகம் மாறுபடும் இது வட்ட இயக்கத்தான் இந்த பிரச்சனை கிடைவட்ட இயக்கமன்றம் அழுத்த சக்தி மாறாது எல்லா நேரமும் பூச்சி அழுத்த மன்றத்திலேருந்து ஒரே உயரத்துல அண்ட் இருக்க போகுது உயரம் ரைட் நிலக்குத்து வட்ட இயக்கத்துள்ள வினாக்களை தீர்க்கும் படிமுறைகள் ரைட் இப்ப கணக்குகள் எப்படி செய்யறது என்றதை பார்க்க போறோம் முதலாவது வேலை துணிக்கையின் ஆரம்ப நிலையையும் ஒரு பொது நிலையையும் ஒரே வரிப்படத்தில் குறிக்க எங்க தொடங்குறாருன்றதையும் ஒரு கொஞ்சம் தூரம் திரும்பினாப்புறம் கொஞ்சம் தூரம் ஓடினாப்புறோம் நிலைமையும் ஒரே படத்துல குறிக்கிறது பொது நிலையில் துணிக்கேல் தாக்கும் எல்லா விசைகளையும் குறிக்க எல்லா விசைகளையும் பொருத்தமான பூச்சி அழுத்த மட்டத்தை தெரிவு செய்து பூச்சி அழுத்த மட்டும் நீங்கள் விரும்பினதை எடுக்கலாம் பிள்ளைகள் ரைட் உங்களை கணக்கு செய்ய எது வசதியா இருக்கோ அதை நீங்கள் பூச்சி அழுத்த மட்டும் ஆளுக்கால் நான் வைக்கிற பூச்சி அழுத்த மட்டமும் நீங்கள் வைக்கிற பூச்சி அழுத்த மட்டமும் வேறையா இருக்கலாம் கடைசி விட மாதிரி இல்லாத அழுத்த மட்டம் மாறி மாறி வேற மாதிரி வச்சுக்கொள்ளலாம் தெரிவு செய்து சக்தி காப்பு விதியை பாவித்து பொதுநிலையில் நிலையில் புள்ளியின் வேகம்பியை காண்க மையத்தை நோக்கி ஆர்புல்கள் வீவர்க்கத்தின்களே என்பதை பயன்படுத்தி சமன் எம்இஎன் சமன்பாட்டின் மூலம் விசைகளை காண்க இழுவை உதைப்பு இழியில் கட்டி போட்ட சுற்று வேண்டாம் இழிய ஒரு இழுவை இருக்க போகுது ஒரு குழாய்க்குள்ள சுற்றுவெண்டா குழாயிலேருந்து உதைப்பு இருக்க போகுது அப்போ இந்த இழுவை உதைப்பு இதுகளை காணலாம் கணக்கல் செய்ய காட்டு இழுவை அல்ல உதைப்பு பூச்சியமாகும் புள்ளியை காண்க ஆ சில வழ கணக்கச்சி அப்படி ஒரு கோலத்துக்கு மேலே ஒரு ஒன்று ஒரு 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 துணிக்கை வச்சு உருட்டி விடுறது உருண்டு வரைக்கும் ஒரு கட்டத்துக்கு முன்னாடி அந்த மருதாக்கம் பூச்சியமாக என்றால் அதன் விளக்கம் என்னென்றால் அவர் கோலத்திலேருந்து விலகி போகிறார் மேலேருந்து விள விழார் வேகம் கூடினால் வேகம் கூடினால் அவர் கோலத்தோடு நிற்கலாம் போவோம் கணக்கு ஜெய்க்கு ஹாட்றேன் அப்போ பாஞ்சு வெளியே போயிடுவார் அப்போ அந்த ஆறு அல்லது டீ பூச்சியமாகற சந்தர்ப்பங்களை கவனிக்க வேண்டியிருக்கு அப்புள்ளியில் துணிக்க வேகத்தை காண்க பின்னர் தேவையான எரியம் போன்று மீதியத்தை ஆராயலாம் அதாவது கோலத்திலேருந்து விழுறவர் இங்கே பாருங்க இங்கே பாருங்கோ

அப்புறம் நீங்கள் செய்யலாம் மையம் ஓவையும் ஆரே ஏயும் உடைய நிலையான கோலம் ஒன்றின் உச்சியில் எம் தனி உள்ள துணிக்கே பி ஓய்வில் உள்ளது அதன் சமநிலையிலிருந்து மெதுவாக இடம்பெயர்க்கப்படுகின்றது நேர்கோடு ஓபி மேல் நோக்கிய நிலக்கத்துடன் கோணம் டீட்டா அமைக்கும் போது டீட்டா டாட் பர்கம் சமயம் இது என காட்டு ரைட் அப்புறம் கோலம் இருக்குதான் ஒரு கோலம் இருக்குது இதில் ஆரம்பத்தில் உள்ளே இந்த இடத்துல ஒரு துணிக்க இருக்கு இதுதான் துணிக்க துணிக்க ஓய்வுலாம் இருக்குது நைசாக தள்ளிவிடும் எல்லாமே தள்ளி விடும் அதாவது அந்த மெதுவாக இடம்பெயர்க்கப்படுறது அந்த மீனிங் என்னென்றால் ஆரம்பத்தில் ஒரு பெருசா வேகம் இருக்கே இல்லை மெதுவாக தள்ளி விடும் இப்போ இறுக்கி ஒரு பட்டால் அடித்தா பிள்ளையால் பந்து இப்படி வச்சுட்டு ஒரு ஹாக்கி தடியால் அறுக்கி அடித்தோம் என்றால் அவர் வெளிக்கு ஒரு வேகம் பெற அவருக்கு இங்கே அப்படி இல்லை நைஸாக அப்படி டச் பண்ணி விடுறது நைஸாக அப்படி ஆ அப்போ அவருக்கு ஆரம்ப வேகம் பூச்சியமாக இருக்குது ஆனால் கீழே வர வர வேகம் கூடும் சக்தி நால்தசக்தி உரையாள்ள போகுது அப்புறம் ஒரு டீட்டா ஹோனம் திரும்பினா பிறகு டீட்டா ஹோனம் திரும்பினா பிறகு இதில்ப்பா காரணம் ஆரம்ப நிலை பிறகு ஒரு பொது நிலை இதுல வேகம் பூச்சியம் இதில் ஏதோ ஒரு வேகம் இருக்கு போலி வழியே வேகம் இருக்கும் ரைட் இனி நாங்கள் விசையுள்ள குறிப்போம் எம்ஜி ஆர் அது ரெண்டு நிற்க போது ஒப்பமான கோளமன ஒரே ஒன்றும் இருக்காது எம்ஜியும் ஆறும் இருக்கும் ஆறு முடிவு குறிப்போம் ஆர்முலா குடிச்சால் இவருக்கு உள்நோக்கி இருக்கும் ஏடிட்டா டாட் ஸ்குவாட் ஆ இந்த பக்கமாக இருக்கும் theta டபுள் டாட் சரிதானே மையம் நோக்கி ஏடி squared தொடலி வழியே ஏடிட்டா டபுள் டாட் எவ்வளவு அம்மாறு A theta டபுள் டாட்டும் இருக்கு கிடைவட்ட இயக்கத்தில் பெரும்பாலும் பார்த்து நாங்கள் விஷம் மாறாதுன்னா ஏடி டா டபுள் ஓட்டு இருக்கேல்ல அப்ப நாங்கள் அதில் பெரும்பாலும் அதை குறிக்கல கணக்கு ஜெயிக்க இது பாவிக்கிறது குறைவுதான் ஆனா குறிச்சு கொண்டா பிள்ளை இல்லை இப்ப பூச்சி அழுத்த மட்டத்தை தெரிவி செய்ணும் நாங்கள் பூச்சி அழுத்த மட்டத்தை தெரிவிசம் பாருங்கோ இதை நாங்கள் பூச்சி அழுத்தம் மட்டுமே வச்சுக்கொள்வோம் ஜீரோ லெவல் அப்ப நாங்கள் சக்தி காப்பு விதியை இங்கே இருந்துச்சு பாருங்க ஆரம்பத்தில் எம்ஜி இந்த நாங்கள் எடுக்கலாம் இருக்க எம் ஜி ஏ சக இயக்க சக்தி பூஜ்யம் எம்ஜி எம்ஜி இதே

ஒன்ைனஸ் ஒரே ஒட்டி பாருங்க பரங்கபடியில் எப்படி இருக்கண்டு டீட்டா டாட் ஸ்கோயர் தான் கேட்குறேன் ஒரே வட்டி போட்டு மற்ற இயக்குகளை கொண்டு போவோம் டீடா டாட் ஸ்கொயர் சமன் ரெண்டு ஜிஎன் கீழே ஒன்று ரெண்டு ஜி கீழே ஒன்று சிம்பிள் என்ன

நிலைப்படுத்தப்பட்டுள்ள ஆர் ஆறை உள்ள ஒப்பமான கோலம் ஒன்றின் அதிபர் புள்ளியிலிருந்து துணிக்கை ஒன்று மெதுவாக கீழ் நோக்கி சரக்குகின்றது இத்துணிக்கையின் வட்டை இயக்கத்தின் இறுதி புள்ளியின் போது வட்ட இயக்கத்தின் இறுதி இறுதி புள்ளி என்றால் நான் சொன்ன நான் இப்படி வாரவர் இப்படி இப்படி வந்துட்டு ஒரு கட்டத்தில் இப்படி போவார் இந்த இந்த கோலத்திலேருந்து தொடுக விடுபடுற கணம் வரைக்கும் வட்ட இயக்கம் வட்டத்தின் பகுதி அது எப்போ கோலத்திலேருந்து தொடுகை விடுபடுதோ அதுக்கு அப்புறம் வட்ட இயக்கம் இல்லை அதுக்கப்புறம் எரியம் பரவலை எரியம் பரவலைப்பாது அப்போ கோலத்தோட தொடுகை இருக்கும் வரைக்கும் தான் வட்ட இயக்கம் விளங்கிக் கொள்ளணும் அதாவது என்ன படத்தின்படி இதுலேருந்து இதுவரைக்கும் வட்ட இயக்கம் வானாயினா வானாஞ்சாலும் எரியம் பரவளையில போதும்னு சொல்லலாம் விளங்குதே பிள்ளையார் வட்ட இயக்கத்தின் இறுதி புள்ளி உள்ள போது ஆர் பை டூ ஆர் பை த்ரீ தூரம் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இறங்கியுள்ளது என காட்டு பாப்போம் ஆரம்பத்தில் இதில் இருந்தவர் ஆ நாங்கள் ஒரு பொது புள்ளி எடுப்போம் இப்படி இது ஆர் இது ஆர் டீட்டாக திரும்பி இருக்கின்ற வெப்பம் ஒன்றும் சொல்ல நாங்கள் ஏதாவது பூச்சி அழுத்தம் மட்டும் எடுப்போம் எம் ஜி ஆர் ஆர் முழுகளை குறிப்பம் ஏடி டாட் டாட் ஸ்குவா டபுள் டாட் இப்ப சக்தி காப்பு விதி சக்தி காப்பு விதி இதான பூச்சி அழுத்த மட்டம் நடத்தினாங்க அப்ப எம்ஜிஆர் என்றுதான் உயரம் முதல்ல இயக்க சக்தி இல்லை பிறகு உயரம் பூச்சி அழுத்த மட்டத்திலிருந்து நீங்க வேற ஆர்

மருதாக்கம் பூச்சியமாயக்குள்ளான் அவர் வட்ட இயக்கத்திலிருந்து வெளியில போறார் கோலத்திலிருந்து தொடையில இல்லாம போறார் அப்ப பாப்போம் மையம் நோக்கி எஃப் சமன் எம்மையை பாவிச்சால் ஒடிவா பாருங்க

மூண்டு காஸ்டீட்டா சாய ரெண்டு சமன் பூஜ்யம் எம்ஜி பூஜ்யம் ஆயிராவது தானே மூண்டு காஸ்டீட்டா சமன் ரெண்டு இப்போ கேள்வி என்னென்றால் இப்போ இந்த கணத்தில் வேற இந்த கணத்தில் தான் இவர் வெளியில் போறார் வட்டத்திலேருந்து வெளியில் போக போகிறார் அப்போ இந்த கணம் வரைக்கும் எவ்வளோ உயரத்தால் விழுந்திருக்கிறார் என்றது தான் கேள்வி எவ்வளவு உயரத்தால் விழுந்திருக்கிறார் என்றால் கேட்கப்பட்ட கேள்வி விளங்கி கொள்ளுங்க ஹோனமே

துணிக்கை விழுந்து துணிக்கை விழுந்து நிலைக்குத்து தூரம் என்ன நடக்கலாமண்ட அஞ்சு பேருங்கோ இவ்வளவு ஆர் இவ்வளவு ஆர் காஸ்டீட்டா கழிச்சா சரி ஆர் சய ஆர் காஸ்டீட்டா காஸ்டீட்டாக்குதான் மூன்று என்ன எடுத்து வச்சிருக்கீங்க பை த்ரீ அப்போ ஆர் பை த்ரீ வீரத்தால் விழுந்திருக்கேக்குள்ள அவற்ற மருதாக்கம் சைவர் ஆகுது அதாவது கோலத்தில் இருந்து தொடையிலேருந்து வெளியில் போகிறார் அதுக்கப்புறம் என்ன செய்வார் எரிய மாதிரி வந்து விழுவார் அப்போ நாங்கள் மிச்ச கணக்கு வந்து செய்யலாம் அந்த இடத்துல வேகத்தை கண்டு போட்டு எரிய மாதிரி எங்களை எவ்வளோ சுரத்தில் போய் விழுறாருன்னு செய்யலாம் இனி வார கணக்கில் பார்க்க போகிறோம் அது கொஞ்சம் மெல்ல 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 டெவலப் ஆகும் ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தது பாருங்கள் அடுத்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு மையம் ஓவையும் அறியமுடிய ஒரு நிலைத்த கோலத்தின் ஒப்பமான புற மேற்பரப்பு மீதுள்ள ஒரு புள்ளி ஏயிலே ஓய்வில் இருந்த ஒரு துணிக்கை பி விடுவிக்கப்படுகின்றது இங்கு ஓஏ ஆனது மேன்முக இலக்கத்துடன் கூன் கோணம் அல்பாவை ஆக்குகின்றது நேரம் டியில் பி இன்னும் மேற்பரப்பில் இருக்க ஓபி ஆனது மேன்முக இலக்குத்துடன் கூணம் டீட்டாவை ஆக்குகின்றது டீட்டா டோட் வர்க்கம் சமன் இது எனவும் காஸ்டீட்டா சமன் ஆக இருக்கும் பொழுது மேற்பரப்பின் துணிக்கை விலகிச் செல்லும் எனவும் காட்டு பாப்பம் இப்படி ஒரு இடத்த நீ கேட்கல அவர் தொடங்குற இயக்கத்தை இதெல்லாம் ஏ ஓஏ மேம்புகன் இலக்கத்தோடு எவ்வளோ மாக்கோணம் அமைக்குது அல்பா ஓணம் அமைக்குது பிறகு பிறகு டீ நேரத்துக்கு பின்ன இப்படி வந்துடுவார் என்ன கொஞ்சம் விழுந்துருவேன் இதில் ஓய்வில் இருந்துகிட்ருக்கிறோம் விழுந்துருவார் இப்போ இதில் வந்துட்டார் இதில் ஓய்வு இதில் அவருக்கு ஒரு தொடரில வேகம் இருக்கு விசையால குறிச்சம் என்றால் இந்த கோலத்தின் மேற்பரப்பால் இவருக்கு ஒரு மருதாக்கம் செங்குத்தாக இருக்கும் நிறை எம்ஜி இருக்கும் ஒப்பமான கோலம் கொண்டபடியா ஒரு ஆய்வு இருக்காது ஆர் முடுகள்களை குறிச்சமண்டால் ஆர் முடுகள் தடலி திசைல ஆர் முடுகள் வரும் ஏ தீட்டா டபுள் டாட் ஏ தீட்டா டॉट வர்க்கம் ஏ தீட்டா டॉट வர்க்கம்ulangijo right இப்போ என்ன சேவோம் இன்னொரு தீட்டா னு சொல்லியிருக்கார் நாங்கள் இவரை பூச்சியை அழுத்த மட்டும் கொண்டு எடுப்போம் ஆ அழுத்த சக்தி பாவிக்கிறேன்னா இந்த ஏதோ ஒரு இடத்த நாங்கள் பூச்சி அழுத்த மட்டுமே நாங்களே டிஃபைன் பண்ணி கொள்ளணும் அப்போ இவர் எடுப்போம் எடுத்து போட்டு ஆர் எவ்வளோன்னு சொன்னவர் இ பாருங்க சக்தி காப்பு விதிப்படி ஆரம்பத்தில் இயக்க சக்தி பூச்சியம் அழுத்த சக்தி எம் ஜி இது ஏ என்றால் ஏ காஸ் அல்பா உயரமா இருக்கு எம் ஜி ஏ வர்க்கம் சமன் பாருங்க எம்மை வட்டியாச்சு ரெண்டு ஜிஏ பொது எடுக்கலாம் எடுத்தால்

cos alpha cos theta cos alpha cos theta தான் முதலாவது அவர் கேட்ட விட வேற கொஞ்சம் சரியா உண்டு theta dot இந்த ரெண்டு ஜீங்களே cos alpha சைய cos theta இனி கேக்குறார் துணிக்க கோளம் ஏற்பரப்பில இருந்து விலகிறது அப்ப விலகைக்கு என்ன நிபந்தனை ரெண்டு பேர்ல இருந்து தொடுகை இல்லாம போகுது தொடுகை இல்லாம போனா என்ன அர்த்தம் அந்த கணத்துல மரதாக்கம் உடனடியா பூஜ்யமா தொடுகை இருக்கும்னா மரதாக்கம் இருக்கும் தொடுகை எப்ப விலத்துதோ அந்த இடத்துல முதன் முதலா மரதாக்கம் பூஜ்யமாகிறது

– R M R A e, theta dot work. பார் சமன் M G cos theta x M A theta dot work. இந்த பார்கும் A theta dot work. இந்த பார்கும் இதில்லை? இந்த A ஏன் ஏன் ஜால் வுட்டம் cos alpha say cos theta. நல்லதுலாம் A theta dot work. 2 G cos alpha say cos theta.

துணிக்கை கோலமேற்பரப்பில் இருந்து விலகும் சமன் பூஜ்யம் மருதாக்கம் பூஜ்யமா மருதாக்கம் எம்ஜி மூன்று ரெண்டு அல்பா

நோக்கி மையம்ருதாக்கத்தை விலகோனும் மருதாக்கம் பூஜ்யம் ஆகும் மருதாக்கம் பூஜ்யத்தை போட்டால் விளங்கிச்சோ துணிவு எம்முடைய ஒரு துணிக்கை இரண்டாயிரத்தி பாய்மூன்று துணிவு எம்முடைய ஒரு துணிக்கை பி ஆனது அரை ஏஐம் மையம் ஓவையும் உடைய ஒரு நிலைத்த கோலத்தின் ஒப்பமான புறமேற்பின் அதி உயர்ந்த புள்ளியில் வைக்கப்பட்டுள்ளது கிடையாக வேகம் யூவுடன் யங்குன்ற துணிவு டென்டெம்மையுடைய வேறொரு துணிக்கை கியூ ஆனது பியுடன் நேரடியாக ஓதுகின்றது விஷயத்தவளா எங்கொண்ணு வாங்க பிள்ளைகள் இப்போ கோலம் கொண்டு இருக்குது கோலத்தின் அதிக புள்ளியில் ஒரு எம் உள்ள துணிக்கே இருக்குது இவரை ரெண்டெம் துணிக்கை உண்டு ஏதோ ஒரு வேகத்தில் வந்து அடிக்குதான் பாருங்கோ கிடையாக யூ வேகத்துடைய யங்குன்ற ரெண்டெம் துணிவுடைய துணிக்கை அவரை வந்து அடிக்குது பிக்கும் கியூவுக்கும் இடையே உள்ள குணம் அரியாகும் மொத்தலுக்கு சற்று பின்னர் உள்ள பியின் வகத்தை காணும் அப்போ அது ஒரு மொத்தல் முதல் அதை செய்வோம் ரைட் அதை செய்வோம் பாருங்கோ மொத்தலுக்கு முன் இதார் இது கியூ இதார் இது பி இவர் ரெண்டு எம் இவர் எம் இவர் ஓய்வில் இருக்கிறார் இவர் யூவில் வார மொத்தலின் பின்

ஒரு சமன்பாடு நியூட்டனின் பரிசோதனை விதி அதே அதே திசையில் பாவிச்சம் என்றால் ஆ விலகர வேகம் வி ஒன் சாய வி டூ இ அரியனு தந்திருக்கார் மிகுளமைவு குணம் அரியனு தரப்பட்டவர் ஈதர சேர்ற வேகம் யு சக ஜீரோ ஆ இந்த ரெண்டு விடுவோம் ரெண்டு ரெண்டு இப்போ உண்டையும் ரெண்டையும் கூட்டுவோம் கூட்டினால் ரெண்டு வீட்டு ரெண்டு வீட்டு போயிடும் சமன் சமன்

அத்துடன் யூசம்மன் வர்க்கமூலம் ஜிஏரின் கியூ உடனான மோதேக்கு சட்டு பின்னர் துணிக்க பி ஆனது கோலத்தின் வந்து விலகங்கள் காட்டுட்டான் பாப்போம் முதல் இதை காணுவோம் அப்போ இதிலே அவரு கேட்க அவருக்கு பி என்று என்ன வேகம் கிடைச்சிட்டு யூ என்ற வேகம் கிடைச்சிடுது பிறகு அவருடைய டீட்டா ஹோனம் சுத்திட்டார் இதில் நிற்கிறார் விசியலை குடிப்போம் MG நிலக்குத்தா கீல் நோக்கி R கோலத்தின்ன மேட்பரப்புக்கு சங்குத்தா R முடுகள்ல குறிப்பு A theta double dot மையம் நோக்கி A theta dot வருக்கம் அல்லது A omega வருக்கம் வண்ணின் சொல்லாம் என்ன Right சக்திக்காப்பு விதி இவரெழுப்பம் பூச்சி அழுத்தம் மட்டுமே ஆரம்பத்தில் இயக்க சக்தி அரை வர்க்கம் அழுத்த சக்தி எம்ஜிஏக்தி அரை எம் அழுத்த சக்தி A A A cos 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 V V வர்க்கம் சமன் U வர்க்கம்

ரைட் நாங்க எடுக்கலாம் எம்ஜி வழியில் எடுத்தால் பாருங்க முடியா பா முடியல என்னோட ஆர் வந்து இருக்கேன் எம்எங்கிலேயே வழி எடுத்திருக்கேன் ரைட் நாங்களும் அப்படியே செய்து விடுவோம் பாருங்க எல்லாரிடம் எம் பொதுவாக இருக்குது இதில் ஒரு ஏஎம் பொதுவாக எடுக்கிறார் எடுத்தால்

g 3 cos θ 2 say u வர்க்கத்துக்கு போடலாம் ga right பாருங்க நான் சுர்க்கினது எல்லாம் சரியோ உண்டு இரை ga வந்துருக்குண்ணா அவங்க சொல்லி கேட்க ஏ விட்டுட்டு கொஞ்சம் வரும் ஏஏ ஏ பொதுவாடியாக எடுக்க கேட்கல ஏ இங்கே இங்கே பெரு பெருக்கப்பட்டிருக்கோம் இதில் ஒரு ஏயும் பேர் ஒன்று சேர்ந்து ஆ இதில் ஒரு ஏயும் பேர் ஒன்று ரைட் எம் இங்குகள் ஏ வழி எடுத்து நாங்கள் இதில் ஜிஏ என்று வரும் ரைட் இஞ்சாலயம் பாருங்க இதில் ஒரு ஜிஏ வரும் எம்மிங்களையே வெளியெடுத்து நாங்கள்

ஆ கோலத்தை விட்டு விலகும் பொழுது கோலத்தை விட்டு விலகும் பொழுது கோலத்தை விட்டு விலகும் விலகும்போது ஆர் சமன் சைவர் மூண்டெம்ஜி ஒன்று சமன் சைவர் ஒன்று கொஸ்டா டீட்டா சமன் சைவர் டீட்டா சமன் சைவரண்டால் பாருங்க இங்க போய் பாருங்கோ ஆ நிலக்கூத்தோட ஆக்கிரகன்னு தான் டீட்டா டீட்டா சைவரன்டா நேர நிலக்குத்தா இருக்கணும் அப்போ நிலக்கூத்தா வெளிக்கிட்ட உடனே அவர் கோலத்திலேருந்து தொடுகளை இல்லாமல் போறார் வளங்கோ பேரவங்க சரியா உண்டு டீட்டா சைவரன் வருது அப்போ நாங்கள் எழுதலாம் எனவே எனவே ஆ கேளியில் என்ன சொற்கள் பாவச்சிருந்தவ கோலத்தின் மோதுவைக்கு அத்துடன் எனின் கியுடனான மோதுவைக்கு சற்று பின்னர் மோதின உடனே மோதின அடுத்த காலத்திலேயே அது விலகுது எனவே மோதல் நடந்த உடன் மோதல் நடந்தவுடன் துணிக்கை கோலத்திலிருந்து விலகும் விளங்கிச்சோ மோதல் நடந்தவுடன் துணிக்கே கோலத்திலிருந்து விலகும் அடுத்தது ஓவை மையமாக கொண்டதும் ஆர் ஏ உடையமான ஒப்பமான கோலம் ஒன்று ஒரு மேசையின் கிடமேற்பரப்பின் மீது லப்படுத்தப்படுகிறது ஒரு ஒப்பமான துணிக்கே பி ஆனது கோலத்தின் புறம் மேற்பரப்பில் ஒரு புள்ளி ஏ ய யில் வைக்கப்படுகின்றது இங்கே ஓஏ ஆனது மேன்மோகன் லக்குத் ஒரு கூண் கோணம் அல்பாவே ஆக்குகின்றது துணிக்க ஓய்விலிருந்து இப்படி வைக்கப்படுகின்றது ஓபி ஆனது மேன்மூகம் லக்குத் தூரம் கோணம் டீட்டாவே ஆக்கும்பொழுது துணிக்கை இன்னும் கோலத்தின் மேற்பட்ட தொலகையில் இருக்கும் எனின் ஏ டீடா டாட் கற்கம் சவன் இது என காட்டு அது முதலில் செய்த நாங்கள் அதை செய்து ஓட்டிருப்போம் பாருங்கோ முதல் இப்படி வடத்தில் இருந்தது இப்போ இப்படி வடத்துக்கு வந்துடும் இது அல்பா இது டீட்டா இதுல வேகம் பூஜ்யம் இதுல ஒரு வேகம் இருக்கு வி எம்ஜி ஆர் ஏ டபுள் டாட் தொடலி வழி சக்தி காப்புதி ஆரம்பத்த இயக்க சக்தி பூஜ்யம் அழுத்த சக்தி எம்ஜிஏ அரியலோ அரு

F sum and M M G cos theta minus R. எஃப் cos எம் என்றால் எம்ஜி காஸ்டீடா மைனஸ் ஆர் எம்ஜி காஸ்டீடா மைனஸ் ஆர் எம்ஏம் பார்சம் எம்ஜி காஸ்டீட்டா சாய Okay, ஏடிடா டாட் பார்க்கலாம் இவரே ஓகே இவரே cos theta. M இருக்குது ரெண்டு ஜி ஆல்ஃபா சாய் கோஸ் θ mg அப்பொழுதுရத்தால் 3 cos θ சாய் 2 cos α ஏகனவே செய்துனாங்களோ இல்லையோ செய்துனாங்களோ இல்லையோ அடுத்தது என்னவாம் மேசையின் மேற்புறப்பகு மேலே இவ்ளோ உயரத்தில் துணிக்கே கோளத்திலிருந்து விலகின்றதுன காட்ட இப்ப விலகற புள்ளியை தான் கேட்கிறமா இல்ல வி्यासமா கேட்கிறோம் போன முறை ஆங்கிள் கேட்டவே இந்த முறை மேசைல இருந்து இவ்ளோ உயரம்னு கேட்கிற விலகிறது விலகும் பொழுது கோலத்தில் இருந்து விலகும் பொழுது ஆர்சமன் பூஜ்யம் எம்ஜி மூன்று சமன் பூஜ்ஜியம் அப்படா இங்கே பாருங்க இங்கே இருக்குது அப்போ இவ்வளவு உயரத்தை பற்றி தான் கேள் இதில் இப்போ இவ்வளவு ஏயா இருக்கும். இவ்வளவு ஏ ஆ இவ்வளோ இந்த துண்டை பாருங்க இவ்வளோ அவ்வளோ இருக்கமென்றால் இது ஏ இங்க தீட்டாண்டா ஏ காஸ் தீட்டா அப்ப விலகும் போது உயரம் என்று சொன்னால் ஏயும் ஏ காஸ் தீட்டாவையும் கூட்டினா சரி ஏன்னா மேசை இங்க இருக்கு துணிக்கை விலகும் பொழுது துணிக்கை விலகும் பொழுது மேசையிலிருந்து உயரம்

சிம்பிளோ இல்லையோ வெரி சிம்பிள் முடியல இன்னொரு பகுதி இருக்கு மறந்துடக்கூடாது விட வந்தோன்னா சந்தோஷத்தில் அடுத்ததுக்கு இன்னொரு பகுதி இருக்கு கோலத்தின் நிலக்குத்து விட்டத்திலிருந்து துணிக்க மேசையில் படும் புள்ளிக்குள்ள தூரம் டி என கொள்வோம் கொசல் பாசமன் நாளின் முன்னிறுத்தப்பட்டிருக்கும் போது டி ஐ காண்க இப்ப இவர் இதுலேருந்து வழிகிட்ட என்ன செய்வார் பரவலைய பாதையில் போவார் ரைட் ரெல்ல போய் விளையக்குள்ள தனியாவுக்கு ரோம்ஜி வரணும் ரைட் இதுலேருந்து வலிக்கிறார் வலிக்கிட்டு பிடிப்பா அடிக்க போற அப்போ இந்த நிலம் டிஎம் இந்த நிலம் டிஎம் சரி ஒன்றுப்பா இப்போ இதில் நாங்கள் கேள்வி என்ன டி என்றால்

மூணு மூணு மட்டும் படம் ஜிஏ எங்கள் டென்ட் வேறு விலகுகள் வேகம் ஜிஏ எங்கிள் டென்ட் ரைட் இதில் டீட்டாண்டால் இங்கே டீட்டா இப்போ இதில் தொண்ணூறு சாய டீட்டா ஆ கிடையோட டீட்டாலாம் வலிக்கிறார் கிடையோட டீட்டா வளங்குது இது டீட்டாண்டா இது டீட்டா இது தொண்ணூறு சாய டீட்டா மிச்சம் டீட்டா கிடையோட டீட்டாலாம் வலிக்கிறார் சரி இவ்வளவு தூரம் உங்களை தெரியும் இல்லையால் இது ஏ என்றால் இவ்வளவு பெறும் ஏ சைன் டீட்டா இவ்வளவு இந்த தூரத்தை கண்டமண்டா சரி ஆர் என்ற எங்கள் நிலக்கு தூயரம் ஏற்கனவே கண்டுட்டோம் ரைட் அப்போ பாருங்க எழுதுவோம் இருந்து கீழே இடப்பேச்சு தெரியும் இருந்து கீழே எழுதுவோம் பாருங்க ஓ எஸ்எம்என்யூடி பாவிக்கலாம்

ஜீவர்கம் வைவர்க்கதுங்கள் நாலு ரெண்டே மேலே போனால் பதினாறு வரப்போகுது நாங்கள் பதினாறு ஆர்வர்க்கம் கீழே ஜீவர்க்கம் ஈவர்க்கம் விலைக்குள்ள ஒரு ஆ இதுவே ஒன் வர்க்கம் தானே என்ன ஆ ஆ பாருங்க திருப்பி வேறங்க திருப்பியிருக்கா ஒன் வர்க்கத்துக்கு ஜிஏங்கள் ரெண்டை போட்டால் ரெண்டு மேலே போனா எட்டு ஆர்வர்க்கம் ஏற்கனவே மேலே இருக்குது வெட்டுப்பட்டு போம் கீழே என்று வரும்

ஆ பி ஸ்கொயர் நான் மூன்று பன்னெண்டு ஏ வர்க்கம் மைனஸ் ஃபோர் ஏசி ஃபோர் ஏசி என்றால் ரெண்டு மூன்று இருபத்தி நாலு ஏ வர்க்கம் வர போகுது என்ன பி வர்க்கம் மைனஸ் ஃபோர் ஏசி வேற அங்கேயே ஒரு குறியீட்டுல பலம் விட்டா பிள்ளை ஏன் குறியீட்டுல பிளான் வந்தால் கீழ்நோக்கி பாவிக்கல இதை சகையில் வந்துருக்கணும் சஹஜி சஹஜி அப்போ இதை அரேஞ்ச் பண்ணக்குள்ள இவர் சாக இவர் சாய மூண்டிய வர்க்கம் சயவா இருக்கும் அப்ப இப்ப வேறங்கோ இது சரி இதுல சய வரும் பன்னெண்டே வர்க்கம் சக இருபத்தி நாலு கீழே ஏண்டா பதினாறு வர்க்கம் மூலம் மூன்று ஏ இது ஆறு ஏன்னு வரப்போது இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு ஆறு ஏ திரும்பி இருக்கா பாருங்க நான் மூணு பன்னெண்டு ரைட் பி ஸ்குவர் மைனஸ் ஃபோர் ஏசி ஆ ஃபோர் ஏசி என்ன மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாலு வரைக்கும் நாள் இல்லை ஃபோர் ஏசி இருபத்தி நாலு நாலாவது அவ்வளோ பல தொண்ணூற்றாறு என்ன தொண்ணூற்றாறு ஏவர அப்போ தொண்ணூற்றாறு பன்னெண்டு நூற்றி எட்டு பாருங்கோ நாங்களொரு நாலு வழியில் எடுக்கலாம் என்ன நூற்றி எட்டு என்றால் நாலு வழியில் எடுத்தால் இருபத்தேழு இன்ச்சு ஒன்பதாம் வழியில் எடுக்கலாம் மூன்று மிச்சு வழியில் ஆறு வர்க்கம் மூலம் மூண்டும் ஏ பதினாறு ஆறு விருது பூஜ்ஜியம் அன்றுபடியால் டென்னும் சயவாய் இருக்கீங்களா அது இதுலேயும் சாயம் இதுலேயும் ஆறு ஆறுபடியே சயவராக வந்துடும் அது ஒரு நிலத்தின் அளவு சைவா இருக்கீங்களா சகவை எடுத்தால் ஆறு வர்க்கம் மூலம் மூண்டு நாலு வர்க்கம் மூலம் மூண்டு ஏன்கள் பதினாறு அதாவது வர்க்கம் மூலம் மூன்று எண்கள் நாலு இங்கே ஆறு ஆறு வச்ச நாங்கள் ஆறுன்னு நாங்கள் வச்சது விவகத்தை அப்போ டி என் வரணும் ஏசை டிட்டாவு வர கூட்டணும் டி டி என்றது ஏசைன் டீட்டான்றது பை பை த்ரீ பிளஸ் சிக்ஸ் பிளஸ் ஆர் பை பை த்ரீ வர்க்கம் மூலம் மூன்று எண்கள் ரெண்டு வர்க்கம் மூலம் மூன்று எண்கள் நாலு

எந்த இடத்துல அவர் விலகுவாரன் காண்றோம் அதை கண்டு கொண்டு போயக்குள்ளே எங்களுக்கு கொசல்பா சமன் மூன்றில் ரெண்டு கொஸ்டீடா சமன் மூன்றில் ரெண்டு கொசல்பாண்டு வருது அந்த இடத்துல தான் கோலத்தில் மேற்பரப்புலேருந்து விலகிறார் சரி அந்த இடத்துல உயரம் கேட்டவர் அப்போ உயரத்தை கண்டோம் பிறகு பிறகு தான் சிக்கல் வருது பாரு பிறகு என்ன நடக்குது அதுக்கு பிறகு ஆ எரியப்பாது அப்போ விலகிற இடத்துல வேகத்தை கண்டு கோணத்தை கண்டு

அதுக்கு பிறகு அதோடைய ஒரு எரியம் பாருங்க வட்ட இயக்கம் மொத்தலும் சேர்ந்து வரலாம் மொத்தலோட வட்ட இயக்கம் இப்போ பார்க்குறோம் வட்ட இயக்கத்தோடு எரியம் சேர்ந்து வரது எப்படி வித்தியாசமான வித்தியாசமான ஏரியாக்களை கம்பைன் பண்ணலாம் இல்லையா வட்டை இயக்கத்தோடு அடுத்த பாம் அடுத்தது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்த கேள்வி திணிவு எம்ஐ ஒரு சிறிய ஒப்பமான துணி பி ஆனது ஒரு நிலை குத்து தளத்தில் நிலைப்படுத்தப்பட்ட மையம் ஓவையும் ஆரே ஆரையம் உடைய ஒரு மெல்லி ஒப்பமான ஒரு வட்டக்குழாயிலே வட்டக்குழாயிலே ஈர்ப்பின் கீழ் சுயாதீனமாக இயங்கத்தக்கது துணிக்கை குழாயின் மிகத்தாழ்ந்த புள்ளியிலிருந்து கதி வர்க்கம் மூலம் மூன்று ஆருடன் கிடையாக அறியப்படுகின்றது துணிக்கை இயக்கத்துக்கு சக்தி காப்பு விதி ஏன் பிரயோகிக்கப்படலாம் என்பதை விளக்குக சக்தி காப்பு விதி ஏன் பிரயோகிக்கப்படலாம் என்ற ரெண்டு விஷயம் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும் ஒன்று புவி ஈர்ப்பு விசை என்றது ஒரு காப்பு நிலை விசை அதாவது இயக்கத்தின் பாதையில செய்யப்படுற வேலை தங்காது ஒரு ஒரு இடத்துல என்னோடது போயக்குள்ள அந்த அந்த இடப்பெயர்ச்சியில நாங்கள் செய்த வேலை என்ன பாதையில போறோம்ன்றதுல தங்காட்டி அது இப்போ உதாரணத்துக்கு நான் முதல்ல சொன்னான் இது இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு போறியல் இப்படி போனாலும் இப்படி போனாலும் இப்படி போனாலும் இந்த உயரம் எச்சென்றால் செய்யப்பட்ட வேலை எம்ஜி தான் பாதையில் தங்க இல்லைன்னா அப்ப புயர்ப்பு விசை என்பது ஒரு காப்பு நிலை விசை அப்ப ஈர்ப்பு குழாயால வாரம் மருதாக்கம் எப்போவுமே இயக்கத்துக்கு செங்குத்தாக இருக்கு இந்த ரெண்டு ரெண்டுமே எங்களுக்கு காப்பு நிலை விசை தொகுதியா இருக்க போசு இந்த ரெண்டு காரணங்களால் எங்களுக்கு காப்பு பொறிமுறை சக்தி காக்கப்படும் என்ற சக்தி காப்பு விதியை பாவிக்கலாம் இப்ப கேள்விக்கிறோம் ஓபியானது கேள்வித்துடன் கோணம் ஆக்கும் பொழுது கதி இது என காட்டுக பாப்பம் ரைட் இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு ஆளை யூவகத்தோட ரீரம் யூன்றது எவ்வளவு வேண்டால் வர்க்கம் மூலம் ரெண்டு ஜிஆர்ன்னு வேணா வர்க்கம் மூலம் மூன்று ஜிஆர் இவர் ஒரு எஞ்சாலும் கீழ்முக நிலக்கத்தோட டீட்டான்னு சொல்லி இருக்க கீழ்முக நிலக்கத்தோட விக்கிறாங்க இந்த புள்ளிய ஜப்பியல் வச்சு கொண்டு சக்தி காப்பு விதி எழுதினால் அரை எம் யூ வர்க்கம்

தான் கேட்டது சரி இதில் இருந்து துணிக்கை மீது குழாயின் மருதாக்கம் அதன் திசையை மாட்டுங்கிறது அப்புள்ளியிலே துணிக்கை காணும் இப்ப பாருங்க மருதாக்கத்தை பாத்தீங்கன்னா விசையை குறிக்கல நான் விசைய குறிப்பம் குழாய்தானே அப்பறம் ஆரம்பத்துல மருதாக்கம் இந்த பக்கம் ஒரு கட்டத்துக்கு பிறகு மேலே போக 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 நிறைய கீழே வர வேற இப்போ இருக்க சிலவில் இங்கே உடந்தே இருக்கே இவர் குழாயுண்ட உள்முனையில் தான் முட்டி கொண்டு இருப்பார் இல்லை இங்கே நிற்குள்ளே குழாயின் குழாயுண்ட கீழ் வழிமுனையில் முட்டி கொண்டிருக்காரல்லோ கொஞ்சம் மேலே போக போவோம் குழாயின் உள்முனையில் தொடுகையில் வருவார் அப்போ மருதாக்கம் என்ன நடக்கும் மருதாக்கம் இப்படி வேறு திசை மாறுதோ இல்லையோ மையத்தை நோக்கி இருந்த மருதாக்கம் மையத்தை நோக்கி இருந்த மருதாக்கம் ஒரு கட்டத்துக்கு பிறகு மையத்துக்கு வழி எழுது இருந்து விலகி வருது எந்த கணத்தில் அது தான் பார்க்கணும் ஆர் சமன் சைவரை பார்த்தா சரி ஆர் சமன் சைவரை பா நாங்கள் ஆற முதல் காணுவோம் ஆற காண்றதுக்கு மையம் நோக்கி எஃப் எம்ஏ மையம் நோக்கி towards the center si my si m no f sum an m f sum an m r psi m g cos theta r psi m g cos theta m v work r r sum an m g cos theta சாக, V வர்க்கத்தின் கலாருக்கு, இங்க வாருங்கோ, விரார வட்டினால, G 1-2 cos theta, M, G, ஒன்று சக ரெண்டு காஸ்டீடா பொது எடுத்தால் ஒன்று சக மூன்று ஆரின் திசை மாறும் பொழுது மாறும் போது அல்லது மாறும் கணத்தில் ஆர் சமன் சாய்வர் எம் ஜி ஒன்று சக மூன்று காஸ்டீட்டா சமன் சாய்வர் ஒன்று சக மூன்று காஸ்டீட்டாசமன் சாய்

வேகம் உலங்கிச்சோட் அடுத்த கேள்வி பாருங்கோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு துணிவு உடைய ஒரு துணிக்கை பி ஆனது நிலம் எல்லையுடைய ஒரு ரிலேஸாக நட்ட முடியாத இலையின் ஒரு நுணியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் அதே விலை இலையின் மற்ற நுனி ஒரு நிலத்த புள்ளி ஓட இணைக்கப்பட்டுள்ளது துணிக்கை பி ஒரு நிலக்குத்து தளத்திலே சுயாதீனமாக தோங்கும் பொழுது நிலக்குத்து தளத்தில் ஓபிக்கு செங்குத்தா வேகம் கொடுக்கப்படுகின்றது சக்தி காபு கோட்பாட்டை பயன்படுத்தி ஓபி ஆனது கீழ்முக மோகன் இலக்குத்ரன் பை பை 3 ஆக்கும் பொழுது கோணம் பி இன் வேகத்தை காண்க. இலவே ஏ காண்க. சிம்பிள் வெரி சிம்பிள் இங்கே பாருங்க. துணிக்க இது ஓ இது பி. இந்த இடத்துல ஒரு வேகம் குடிக்கணும். என்ன வேகம் குடிக்கணும்? வர்க்கமூலம் 2g.

வளங்கு அடியில் இந்த வேண்டும் போக போதும் குறிவணும் வளர்த்த சக்தி கூடுதலில்லை இனி கேட்குறாரு இழுவ மையம் நோக்கி எஃப் எமன் எம் டி மைனஸ் எம்ஜி காஸ்பை பை த்ரீ எம் விக்கத்தின் கிழல் டி மைனஸ் எம்ஜி பை டூ பி வர்க்கம் ஜி எல் ரெண்டு பேரும் எல்வட்டுபட எம்ஜி

அரை ஏ மையம் உடைய ஒரு வட்ட இயக்கத்தில் உள்ளது துணிக்கையின் அரை வழியான தொடலி வழியான ஆர்முடுகளை காண்க அரை வழியான கம தொடலி வழியேயான ஆர்முடுகல்களை காண்க் அப்போ அதை நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டோம் தியரி இல்லைன்னா அவளியல் காரணம் இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியும் வட்ட இயக்கத்தில் இருக்கிறார் என்றால் ஆர வழியே இருக்கிறது தொடலி வழியே இருக்கிறது எங்களுக்கு தெரியும் தொடலி வழியே இருக்கிறது என்ன ஏடி டா டபுள் டாட் இது a theta dot squared என்ன அந்த காட்டுரண்டும் சொல்லித்தான்து பாது நீங்க சேவிய OP X अच्चுரும் நாக்கும் கோணம் theta அங்க A R A M O மையமாவும் கொண்டு ஒப்புமான அரைக்கோலம் உண்டு அதன் வட்ட அடி கிடைத்தலத்தில் இருக்கும் மார்ந்தில் படுத்தப்படுலாஸ் M தனிவுள்ள P N துனிக்கை P N துனிக்கை அரைக்கோலத்தின் அதியர் புள்ளி என்னும் இவில்லுந்து மெதுவாக வடப்படுகின்னது R A இல் மேல் நோக்கிய இலக்கத்துடன் டீட்டா அமைக்கும் பொழுது பியின் போருங்க என்ன நடக்குண்டா ஒரு அரைக்கோளம் ஒன்று வைக்கப்பட்டிருக்காம் வைக்கப்பட்டிருக்கான் அரைக்கோளம் உண்டு ரைட் எதிர அரைக்கோளம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு அரைக்கோளத்தை பாருங்கோ ரைட் இவற்றை அதிவியர் புள்ளியில் ஒரு துணிக்க வைக்கப்படுது இது மையம் மெதுவாக இடம்பெயர்க்கப்பட இவர் பிடியேல வருவார் அப்ப இது ஆரம்ப புள்ளி இது ஒரு பொது புள்ளி கோணம் ஓபி மேல் நோக்கிய நிலக்கத்துடன் கோணம் டீட்டா அமைக்கும் பொழுது மேல் நோக்கிய நிலக்கத்துடன் கோணம் டீட்டா அமைக்கக்குள்ள இதுல வேகம் பூச்சியமா இருந்தது இதில் ஒரு வேகம் இருக்க போது பியின் வேகத்தை காணட்டாம் மருதாக்கம் காணட்டாம் அரைக்கோளத்தை விலகும் போது அது வேகத்தின் குத்துக்குற காணட்டம் பாப்பம் விசிகளை குறியுங்களோ எம்ஜி ஆர் இவரை நாங்கள் வைப்போம் பூச்சி அழுத்தம் மட்டமன்று ஜீரோ பொட்டென்ஷியல் லெவல் ஆர் முக குறியுங்க பாப்பம் a theta dot squared a theta double dot இப்பா நாங்கள் சக்திக் காப்பு விதி எப்பாவு இப்பாம் காப்பு விதி ஆரே A என்று சொன்னவியோ R என்று சொன்னவியோ E வைவளாம் E M G A सह பூச்சியம்

அதாவது கிடையோட டீட்டால போய் கொண்டிருக்கார் சொல்லு இது டீட்டாண்டா இது டீட்டா என்றால் இது தொண்ணூறு சாய டீட்டாட டீட்டா இப்படித்தான இது டீட்டா பி எடுத்து வச்சுனா என்னண்டு வெர்க்க மூலம் ரெண்டு ஜி

இதுலேயும் இன்னொரு பகுதி இருக்குது இதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அவர் எரியத்தில் போவார் பரவளை பாதையில் போவார் அது இன்னும் செய்யலை பார்ப்போம் அடுத்தடுத்த கேள்வியில் என்ன நடக்குது எம் துணி உள்ள துணி பி யான தொண்ணூறாம் ஆண்டு வந்த கேள்வியா உள்ளார ஏஆவும் மைய மோகம் உள்ள பொல்லான கோலம் ஒன்று பொல்லான கோலம் பொல்லான ஹலோ ஒன்று சொல்ல உள்ள பொல்லான கோலம் ஒன்றின் உள்ளே நிலைக்குத்து வட்ட இயக்கத்தில் உள்ளது வட்டமானது ஓவின் ஊடாக செல்லும் தளத்தில் உள்ளது துணிகை கோலத்தின் அதிதால் புள்ளியில் கிடைவேகம் வேகம் யூவுடன் அறியப்பட்டது ஓபி நேர்கோடு மேல் நோக்கியில் டீட்டா தீட்டாகுணம் அமைக்கும் பொழுது துணிக்கையின் வேகம் பிஎனின் கோலத்திற்கும் துணிக்கூட மருதாக்கம் ஆரனின் எனின் ஆரையும் இவ்வாறு வர பாப்பமோ பாப்போமோ ஜான கோலம் அதி உயர் புள்ளியில் நாங்கள் அதில் எங்க இங்கே விடங்கோ இந்த இடத்துல புள்ளி இருக்கே துணிக்க இருக்கக்குள்ள இவருக்கு யூன்ற வேகம் கொடுக்கப்படுது இவர் மேல் நோக்கின நிலக்குத்தோட மேல் நோக்கின இலக்குத்தோட டீட்டா குணம் அமைக்கக்குள்ள இவற்ற வேகம் வியம் விசையில குறிப்பம் பொதுப்புள்ளியில R mg கோலத்தின் வலிப்பாக்கம் அப்படிதான் இருக்கப் பில்லையல் அப்பு கோலம் இப்படி மருதாக்கும் கொடுத்து உண்டுக்கும் ரைட் கோலம் தன்ன மேற்பரப்பு எதிராக மருதாக்கும் கொடுக்கும் மருதாக்கும் உள்ளுக்கு வேறோம் சரி R குறிக்கலாம் பாருங்க இவருக்கு R இந்த திசையில் இருக்கும் A theta dot squared ஆனா theta அண்டு வைச்சா நாங்க இங்க theta அண்டு வைச்சா குளப்பமாப் போயிரும் நாங்க இப்படி வைப்போம்

ഇപ്പൊ എം ജി എ കോസ്റ്റീറ്റംബരം എ കോസ്റ്റീറ്റി വർക്കത്തെ തെളിവി നിങ്ങൾ ഉണ്ടാൽ എം എല്ലാം വെട്ടപ്പെട്ട് പോകും യു വർക്കം എം വട്ടിയ ചേന ജി എടുത്ത് നിങ്ങൾ ഉണ്ട് സയ കോസ്റ്റീറ്റ பாருங்க இப்படி இருக்கோ வீவர்க்கத்துக்கு தந்தவர் ரெண்டு ரெண்டு ஏஜி ஒன்று சஹோ கோஷீட்டானு சொல்றார் பார்க்கணும் ரெண்டாள் ரெண்டு ஒன்று வந்துருக்கோணும் ப்ள விட்டுட்டோம் ரெண்டு ஒன்று வந்துருக்கோணும் ரெண்டாள் பெருக்கி நாங்கள் ஏ ஜி எடுத்தால் இதில் உண்டு இவரு மிஞ்சால் இவருக்கு சயோகாஸ்டீட்டாண்டு வருவார் சையோ பொது எடுத்தாச்சு அப்போ தான் இது வீவர்க்கத்தனி ஆற கேட்குற உள்நோக்கி எஃப் எம்என் எம்ஏ போடுவோம்

രണ്ട് സയ എം എ ഏജി കാസ്റ്റീട്ടാണ്ട് വരുവർ സയവെളിയിൽ എടുത്താച്ചല്ലോ സയവളിയിൽ എടുത്താൽ എമ്മുങ്ങളെയും എടുത്താച്ചല്ലോ അപ്പം ഇസ്റ്റീട്ടോട് അഡ് ആകുവർ അഡ് ആയ പാരുമോ ഇപ്പിടി ചെയ്യും ഏജിയെ മറ്റും വെച്ചുകൊണ്ട് ഇന്ന് രണ്ടോ ഉള്ളു വെട്ടും അപ്പം രണ്ടോ കാസ്റ്റീട്ടാത് ഇവരും പോയി അഡ് ആയ ഇന്നൊരു കാസ്റ്റീട്ട് മൂന്ന് കോസീറ്റാണ്ട് വര പാരുമ്പോ ശരിയോണ്ട് இது ஆகும் பொழுது துணிக்க கோலத்தின் மேற்பட்ட விலகி ஓவியோட செல்லும் பெறவளையில் காட்டு யுவர்கம் சமன் ரெண்டு சக வர்க்கம் மூலம் மூன்று ஏஜி ஆகக்குள்ள ஆர் பூஜ்யத்தை பார்க்கணும் பாப்பம் ரெண்டு சக வர்க்கம் 2 மூன்று ஏஜி நாங்கள் எழுதுவோம் சமன் ரெண்டு சக வர்க்கம் மூலம்

ரெண்டு ஏஜி ரெண்டு ஏஜி கழிவட்டுப்போம் இப்பொழுது கோலமேற்பரப்பில் இருந்து விலகும் பொழுது போது ஆர் சமன் பூச்சியா வர்க்கம் மூலம் மூண்டெம்ஜி பூஜி காஸ்டீட்டாசமன் ஒன்றின் வர்க்கம் மூலம் மூன்று இதோ கிட்டவ காஸ்டீட்டாசமன் ஒன்றின் கீழ் வர்க்கம் மூலம் மூன்று ஆகும் பொழுது துணிக்க கோலத்தின் மேற்பிறந்து விலகும் விலகுறது மட்டுமில்லை பிரச்சனை விலகினா பிறகு என்ன நடக்கும் என்றதுன்னு கேள்வி ஓவியூடாச்சல் வந்து கட்டல அப்ப விலகினா பிறகு என்ன இங்க பாருங்கோ இவர் இங்கே இந்த விழிக்க இப்படியே சுற்றி கொண்டு வந்தவர் ஒரு ஹட்டத்தில் விலகுறாருல்லோ விலகினா பிரைவிட்ட பாதியே கீர் பாருங்க இவர் சொல்றது எப்படி இருக்கணுமெண்டாலாம் அதுக்கப்புறம் எரியத்துல உள்ள ஒன்று என்ன அந்த எரியம் எப்படி ஓவுக்குள்ளால போற அறியமாக இருக்கணுமா ஆ இதிலேருந்து இருந்து கிட்டு எப்படி ஓவுக்குள்ளால போற அரியமாக இருக்கணும் அப்ப நாங்க என்ன செய்யணும் சொல்லுவோம் அப்போம் இந்த கிடத்தூரம் நிலக்கு தூரத்தை அளந்து பார்க்கணும் அது ஓவுக்குள்ளால போக இதுக்கு பிறகு அரிய கேள்வி இதுக்கு பிறகு ஒரு அரிய கேள்வி அப்போ எங்களுக்கு கிடத்தூரம் தெரியும் ஏ

இப்படி ஒரு உதத்தில் போகிறேன் இப்படி வேற போகிறேன் நில குத்த ஏ காஸ்டீட்டா விழுந்துரு கேக்குள்ள ஆ இல்லை எப்படியா இருப்பேன் கிட்ட ஏ சைன் டீட்டா வந்துரு நில குத்தா விழுந்து சூரன் எச் வெப்பம் வெப்பம் அது ஏ காஸ்டீட்டான காட்டணும்டா சரி இது வி வி ஆ நான் அண்டு வெப்பம் டீட்டா பாருங்க டீட்டாங்க வரும் இங்கே டீட்டாண்டா அப்படியே வைப்பாருங்கோ இது தொண்ணூறு சாய டீட்டா அப்போ இது டீட்டாக்கம் கண்டனாங்கள் யுவர்க்கம் சாய ரெண்டு ஏஜி ஒன்று சுவாஸ்டீட்டா யுவர்க்கம் சாய ரெண்டு ஏஜி ஒன்று சாஸ்டீட்டா யுவர்க்கத்துக்கு வருஷந்த ரெண்டு சர்க்கம் மூலம் மூன்று ஏஜி அப்போ இதில் இந்த ரெண்டு ஏஜி எடுக்கலாம் அது போகும் வர்க்கம் மூலம் மூன்று ஏஜி போது எடுத்தால் ஒன்று மூண்டு பாருங்க சரியா உண்டுதான் மூன்று பொது எடுக்கல அது

கீழே வர்க்கமூலம் மூன்றை போது எடுத்தால் ஏஜி வெட்டினா ஏதா மேல மிச்சம் ஏ ஏக்கம் மூன்று ஏக்கம் மூலம் மூன்றுனா இங்கே பாருங்க நாங்கள் பார்த்து நாங்கள் ஒரு வழிகிட்ட இடத்துல இருந்து இங்க பாருங்க அப்ப நாங்க சொல்லலாம் ஏ சாய் அதூரம் வந்திருக்கே குள்ள நிலக்குத்தாக ஏ காஸ்டீட் தூரம் போறபடியால் அவர் ஓவுக்குள்ளால் போவார் பாருங்கோ கிடை கிடை இவ்வளோ அவரே கிளப்பார் நிலக்குத்தா எவ்வளோ உரம் விழுந்திருக்காலும் ஒரு இப்படியும் போயிருக்கலாம் தானே அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிடையா ஏ சாயின்டிட்டா வந்திருக்கேக்க நிலக்குத்து தூரம் ஏ காஸ்டிட்டாவே இருக்காது கிடையா ஏ சாயின்டிட்டா வந்திருக்கேக்க நிலக்குத்த ஏ காஸ்டிட்டா வருதுன்னால் இதுதான் ஒரே ஒரு புள்ளி விளங்காவளியால் கிடையா ஏ சாயின்டா போயிருக்கேக்குள்ள நிலக்குத்த ஏ காஸ்டிட்டா விழுந்திருக்கா என்றால் கட்டாயம் அந்த ஒவ்வொன்ற புள்ளிக்குள்ளால் போயிருக்கு அப்போ நாங்கள் எழுதலாம் எனவே எனவே

ஜி டி t டீ பூச்சே இல்லை பூச்சியை ஒன்று போட்டு வாயக்கினால் வாக்கினால் ரெண்டு வீண்கள் ஜி ஆ இனி கிடையாப்பா கிடையாதுன்னா இப்படி ஆரவழியே இனி ஆற வழியை பாருங்க ஆ அங்க பிள்ளை விளமே இந்த திசையில் பாவிக்கக்குள்ள எங்களுக்கு ஜீவரா g அப்போ அப்படி இருக்கு நில குத்தாக்குகள் g இல்லை ஜீ இருக்க போஸ் ஆறுங்க இதில் பாச்சது ജി ഇപ്പിന്താ ഇങ്ങോ ഇവർ നിലക്കത്തോട് ആക്കി മൈനസ് ലോസ് ഇതിലെ ഒന്നിനകൾ വർക്ക മൂലം மூலம் மூன்று வீண்கள் ஜி ஓகே இனி ஆற வழியை பாவிப்போம் ஏ வந்ததுன்னா சந்தோஷம் ஏஆ வந்ததுன்னா புள்ளிய ஓக்குள்ளால போகணும்னு அர்த்தம் ஆரம்ப வேகம் பூஜ்யம் ஏன் சங்குதான வேகம் இருக்க போகுது அரை பாருங்க ஜி இப்படி இருக்கு சகண்டர்க்கம் டீவர்க்கத்துக்கு போடலாம் நாலு மூன்று ஜீவர்க்கம் காரணம் இவற்றவர்க்கம் அல்ல இதில் இப்போ சைவர் ரெண்டு ரெண்டு வெட்டப்பட்டாங்க ஆறு சைன் கீழே ஒரு ஜி வரப்போகுது sin θ,

பாருங்க நாங்கள் நான் போட்ட செய்யணும் அரு ஜி சைன் டீட்டா ஆ இவட்ட வர்க்கம் இவட்ட வர்க்கம் வி வர்க்கத்துங்கள் ஜி வர்க்கம் வி என்னென்று வந்தது ஏஜின்கள் வர்க்கம் மூலம் மூன்று இப்போ பாருங்க இதில் எங்களுக்கு இப்போ இதில் ஒரு வர்க்கம் மூலம் டென் ஒன்று பிழைக்குது எங்கள் பிள்ளை நாங்கள் பார்ப்போம் இது டீட்டான்டா இது டீட்டா ஆ நில குத்தா டீட்டா சரி இங்கே இங்கேதான டீட்டா என்ன அப்போ இது டீட்டா இப்போ டீட்டா குடித்தது ஃபுல்லாக இல்லையிலண்ணா இங்கே பாருங்க படிவா பாருங்க இது டீட்டான்னா இது தொண்ணூறுனா இது தொண்ணூறு சாய டீட்டான்னு வந்திருக்கும் இங்கே டீட்டான்னு போட்டோம் இந்த டீட்டா போட்டது பிள்ளை இவர் தொண்ணூறு சாய டீட்டா அப்போ ஜி இப்படி இருந்தால் ஜி காஸ்ட் தொண்ணூறு சாய டீட்டான்றா ஜி சைன் டீட்டான்னு இதில் வந்திருக்கும் அதில் ஜி சைன்டிட்டான்னு டீட்டான்னு வந்திருக்கோம் ஜி சைன்டிட்டா டீட்டாண்ணா இதில் என் சைன்டிட்டா ரைட் அப்போ இங்கே பாருங்க இதில் நாங்கள் பாவி கேட்கல ஆ ஜி சைன் டீட்டாண்டா ரெண்டு வின்கீழ் ஜி வர்க்க மூலம் ரெண்டு கீழே வர்க்கம் மூலம் மூன்று கீழே அப்போ வர்க்கம் மூலம் ஆறு வின்கீழ் ஜி என்று வரும்

இப்போ பாருங்க ஜியும் ஜீம் வெட்டுப்பட்டால் மூண்டு கீழே ஜீ இருக்க போது ஒன்றின் கீழ் வர்க்கம் மூலம் மூண்டு வீ வர்க்கத்துக்கு என்ன போடலாம் வர்க்கத்துக்கு போடலாம் வர்க்கம் மூலம் மூண்டு கீழே சரி உண்டு பாருங்கோ ஜி காஸ்டீட்டா இவற்ற வர்க்கம்

விளங்குதுதானே எப்படியும் செய்யலாம் ரெண்டு விதமா காட்டி தான் இருக்க பாருங்க திருப்பி இதுலேருந்து வலிக்கிறவர் ஓவுக்குள்ளாலாம் போவார் கேட்டால் கிடத்தூரம் ஏசாயின் டீட்டாவா இருக்கேக்க அவற்றை நிலக்குத்து தூரம் ஏ காஸ்டீட்டான்னு காட்டிட்டு நின்றால் கட்டாயம் ஓவுக்குள்ளால போகும் அப்போ எக்ஸ் திசையில ஒய் திசையில போட்டும் செய்யலாம் இல்லாட்டி கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சால் இந்த ஆரைக்கு செங்குத்தான திசையில பாவிக்கலாம் வேறைக்கு செங்குத்தான திசையில் பாவக்கக்குள்ள ஏர வழியான இடப்பெய்ச்சி பூச்சியம் அதாவது இந்த ஆர ஆரக்கோட்டை எங்கே வெட்டுறாண்டு பார்க்க ஆர ஏரக்கோட்டை வெட்டுறேண்டா கட்டாயம் இதெல்லாம் வெட்டணும் இல்லை இஞ்சி வரணும் இப்படி வந்து இஞ்சாலையும் வெட்டலாம் அப்போ கோட்டின் வழியே இடப்பயிற்சி பூச்சியமாக அதாவது ஆராயக்கு செங்குத்தாக இடப்பயிற்சி பூச்சியமாக இருக்கக்குள்ளே இங்கே இருந்து எவ்வளோ தூரத்தில் வெட்டுறார்னதை பார்க்க போகிறோம் இப்படியும் பட்டலாம் அப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் வெட்டுறாருன்னு பார்க்கணும் அதை பார்த்தேன் என்னோட பாருங்க ஆராயக்கி செங்குத்த தொடலி வழியை முதல் பாவச்சு தொடலி வலியை பாவிக்கைக்குள்ள நேரத்தை காணலாம் பிறகு தொடலி வழிய பாவிக்கைக்குள்ளே என்று பெருசு பருதியிலேருந்து ஆரே வழியே தூரம் என்றால் அது எங்கே மையம் தானே இல்லையா பருதியிலேருந்து ஆரே வழியே தூரம் என்றால் அது மையம் அப்படி இதை வச்சு கொண்டு ரெண்டு வித மையம் காட்டியிருக்கேன்னா அடுத்த கேள்வியை பாவம் பத்தாவது கேள்வி ஓவை மையமாக கொண்டதும் ஆரே அல்ஃபாவையும் கோணம் ரெண்டு மைனஸ் அல்ஃபாவையும் கொண்டதுமான ஒரு ஆரே கோணம் ரெண்டு பாய்ச அல்பாவையும் கொண்டதுமான ஒரு வட்டவில் வடிவத்தில் வளைக்கப்பட்டுள்ள ஒரு ஒப்பமான ஒடுங்கிய குழாய் ஏபிசி பி சி இங்குள்ள ஒரு வில் காட்டப்பட்டுள்ளது பாருங்கோ ஆ இதுதான் ரெண்டு பை அல்பா அந்த கோணம் ரெண்டு பாய்சாய் மொத்தமாக ரெண்டு பயோ அதில் ரெண்டு அல்ஃபா ஐநூறு அல்ஃபா ஐநூறு அல்ஃபா ரெண்டு அல்ஃபா கழிச்சு கிடையாது இங்கு அல்ஃபா ஒரு கூறு மூணம் இக்குழாய் அதன் ஏசியனும் திறந்த முனைகளும் ஆக மேலேயும் ஒரே கிடை மட்டத்திலும் இருக்குமாறு ஏஎம்சியும் சியும் ஒரே மட்டத்தில் இருக்குமாறு ஒரு நிலைக்குத்து தளத்தில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது நிலைக்குத்து தளத்தில் இருக்கான் அப்படி குழாயின் உள்ளே அதன் மிகவும் கீழே உள்ள புள்ளி வியில் வைக்கப்பட்டுள்ள துணிக்கை ஒன்று குழாய் வழியே ஒரு குடைவகம் யூடன் அறியப்படுகின்றது இதில் ஒரு புள்ளியை வச்சிட்டு இப்படியே எறிஞ்சு விடணுமா என்ன குழாய் வழி துணிக்கை குழாயின் ஊடாக முனை எயிற்கு இயங்கி பின்னர் ஈர்ப்பின் கீழ் அறிப்படையாக அறிப்படை அறியம் மாதிரியா எரிபடையாக சுயாதீனமாக இயங்கி அதாவது என்ன செய்வாரடா இவருக்கு ஒரு உபகம் கொடுத்த இவர் வழிக்கு வந்து வருவார் இதுக்குள்ள வழியில வந்துட்டாண்டா ப்ரரியம் ப்ரரியம் என்ன மறுபடியும் குழாயிலே மட்டைய முனை சீலே போகுகின்றது ஆ இதுக்குள்ளால் அரியம் மாதிரி வலிக்கிட்டவர் இப்படி வந்து இங்கே விளையாறாம் சிக்குள்ள விளையாறாம் ரைட் குழாயில் இருந்து இல் வெளியேறும் போது துணிக்கையின் வேகத்தை கண்டு சமன் இது என காட்டுக மேலும் துணிக்கை அடைந்த மிகப்பெரிய உயரமானது ஓவிற்கு மேலே ஏ பை டூ எனவும் காட்டு பாப்ப ஆரம்ப தந்திருக்கு அப்ப இந்த இடத்துல துணிக்கோட வலிக்கிறது இந்த இடத்துல

இங்கம்ய ரெண்டு ஏஜி ஜி எல்லாம் விட்டுப்பட்டுப்போம் இதில் சயோ ஒன்று இருக்கு சயோ கோசல்பாண்டு வரும் சயோ போது எடுத்தாது இதுதான் வி வர்க்கமாக இருக்க போதும் அந்த இடத்துல வி வர்க்கம் இனி நாங்கள் என்ன பார்க்கலாமா இந்த அரியத்தில் பார்த்தீங்களால் இவர் எதுக்குள்ளால போறேனா

V cos alpha 2 V sin alpha வின்குகள் G பார்ங்க சரியும் 2 V sin alpha வின்குகள் G oh. Oh, sin alpha sin alpha வட்டுப்படம் 2 2 வட்டுப்படம் V இங்க வருங்க இந்த AG AG tan alpha அண்டு வேலம் இந்த V வர்க்கத்து கேரப் போல்லாம் 2 AG cos alpha

முதலாவது விட வந்துச்சு அப்புறம் என்ன கேட்டவ துணிக்கை அடைந்த மிகப்பெரிய உயரமானது ஓவிற்கு மேலே இவ்வளவு ஒன்று கேட்கணும் அப்போ வேறங்கோ நான் இந்த உயரத்தை எச்சென்று வச்சு நின்றால் இந்த உயரத்தை எச்சென்று வச்சு துணிக்கை அடைந்த உயரம் ஓவுக்கு மேலே எவ்வளவு கேட்டால் ஏகாஸ் ஆக எச் அப்ப நாங்கள் எச்சை முதல் காணும் எச்சக்கு என்ன செய்யலாம் வீதரியும் நாங்கள் வி ம் சமன் யூ எஸ் மேல் நோக்கி போட்டால் இந்த கேபிட்டல் எச்சை காணலாம் மேல் மேல் நோக்கி நோக்கி வி சமன் யூ வர்க்கம் எஸ் இறுதி வேகம் சைவரா இருக்கோணும் இறுதி வேகம் சைவரா இருக்கோணும் ஆரம்ப வேகம்

யுவர்க்கத்தை நீக்கும் இங்க யுவர்க்கத்துக்கு வந்து போடலாம் நாங்கள் இவர் என்ன செய்வோம் என்றால் யுவர்க்கத்துங்கள் ரெண்டு ஜி என்றால் ஆ இப்படி செய்வோம் அவ்வளவுதான் கொண்டு வந்து பிரதிகரம் இங்க பாருங்க ஏஜி செக்ஃபா இருந்தாலும் அதை கொண்டு வந்து போடுவோம் இந்த விக்கத்துக்கு ரெண்டாவது வயல அப்படியே அப்ப என்ன செய்வோம் என்றால் இங்கே பாருங்க கவனி ஓடி ஆ இந்த விக்கத்துக்கு இந்த ஏஜி செக் அல்பா போட்டால் ஏஜி செக் அல்பா ரைட் சைன் வர்க்கம் அல்பா ரெண்டு பேர் பைமன் ஏ பை டூ செக் அல்பா சைன் வர்க்கம் அல்பான் இருக்குது பாப் என்ன செய்யலாமன் இனி அதிகூடின உயரம் என்றால் நான் என்ன சொன்னான் இங்க பேருங்கோ இது ஏ இது ஏ காஸ்ட் அல்பா ஏ காய்ச்ச கூட்டம்

ஆ ஏ பை டூ செக் அல்பாவை எழுதி போட்டு ஒண்டு சாய்பர்கம் அல்பா சேஸ் அல்பா இப்போ வேற மொபை ஏ பை டூவை பொதுவாக எடுத்தால் இது செக் இது செக் அல்பா கொஸ்வர்கம் அல்பான் அவர் கொஸ் அல்ஃபா விட்டுப்பட்டு செக் கொஸ் அல்பா ஒன்று மிஞ்சி ஏ பை டூ எடுத்தபடியாக அவர் ரெண்டு கொஸ் அல்ஃபான் வருவேன் இப்ப ஏ பை டூ பொதுவாக வச்சு கொண்டு இதுல ஒன்றை கழிச்சால் ஒரு கே ஒரு காசு அல்பாமிச்சம் இதுல செக் அல்பாமி அவர்கிட்ட விட துணிக்க சென்ற ஆகக்கூடிய உயரம் ஓவியிலிருந்தவளம் என்றால் மொத்தமே எங்களுக்கு ஈஸியாக காணக்கூடிய இருந்துச்சு பி பார்ட் ஒன்று ஓவை மையமாகவும் அல்பாவை அறையாகவும் கொண்ட ஒரு நிலைத்த கோலத்தின் ஒப்பமான புறமேற்பிறப்பின் மீது உள்ள ஒரு புள்ளி ஓஏயிலிருந்து துணிக்கை பி விடுவிக்கப்படுகின்றது இங்கு ஓஏ ஆனது மேன்முகன் இலக்கத்துடன் ஒரு கூறுகோணம் அல்ஃபாவை ஆக்குகின்றது பி ஆனது இன்னும் கோலத்தின் மேற்பரப்பின் மீது இருக்க ஓ ஆனது மேன்முகன் இலக்கத்துடன் ஒரு கோணம் டீட்டாவை ஆக்கும் பொழுது வர்க்கம் சமன் ஏ வர்க்கம் சமன் ரெண்டு ஜி காட்டு இது வலமையாக காட்டுறது என்ன கோலத்தின் மேற்பிறப்பிருந்து துணியை பி வெளியேறும் புள்ளியில் டீட்டாவும் பிரமாணத்தை காட்டு அது வளமையான கேள்வி எந்த விதமான குழப்பமும் இல்லை எங்க பாப்பம் ஒரு கோலத்தை கோலம்

இதுல சைவர் இதுல விசேல வேறு வேறால எம்ஜி ஆர் ஆர் A குறிப்பா ஏடி வர்க்கம் டாட் தொடலி வழி ஏடிடா டபுள் டாட் சக்தி காப்பு விதி நாங்கள் இதை அடுப்போம் பூச்சி அழுத்தம் மட்டம் ஜீரோ பொட்டன்ஷியல் லெவல் இவருக்கு இயக்க சக்தி சைபர் அழுத்த சக்தி எம்ஜி ஆர் ஏ என்றால் இவ்வளவு வரும் ஏ காஸ் அல்ஃபா இதில வரும் இயக்க சக்தி வர்க்கம் இந்த வர்க்கம் சமன் ரெண்டாவது இதான் முதலாவது கேட்டுமே பிறகு துணிக்க விலகிற சந்தர்ப்பத்தில் டீட்டா விவன்ட் அப்போ நாங்கள் ஆரை காணும் இருந்து தொடுகையிலிருந்து என்றால் மருதாக்கம் பூச்சியமாக இருக்கணும் அப்பதான் துணிக்க தொடுகையிலிருந்து விலகு ஆரை காண்ற என்றால் நாங்கள் இந்த திசையிலே எஃப்சமன் எம்மியை பாவிப்போம் ஆரேவழியே எஃப்சமன் எம்ஏ எம்ஜி இது டீட்டாண்டா இது டீட்டா எம்ஜி காய் ஆர்

ഏടി ഡോട്ട് വർക്കം സമൻ ടെൻഡ് ജി കാസ് അൽഫാസായോ കോസ്റ്റീട്ടാ ഇത് അവ കേട്ടിന് ഇപ്പോൾ എടിടാ ഡോട്ട് വർക്കത്ത് അവരെ കൊണ്ട് പോടലാം സമൻ അങ്ങാൽ ഒന്ന് പോകുന്നത് എഞ്ചാൽ എം ജി കോസ് അൽഫ വെച്ച് കൊണ്ട് എം ഏടി ഡോട്ട് വർക്കത് അവരെ പോലാം ടെൻഡ് ജി കോസ് അൽഫാസായോ കോസ്റ്റീടാ

துணிக்கை மேற்பரப்பில் இருந்து விலகும் பொழுது இல்லை இதுல யார் சாமி இதில் எம்ஜி காஸ்டீட்டா இருந்ததேண்ணா இது டீட்டா இது டீட்டான்னா இது ஆ சாய அப்ப இதில் ஒரு காஸ்டீட்டா ரெண்டு மூணு மூன்று காஸ்டீட்டா சாயர் ரெண்டு காசா இருப்பா விலகும் போது விலகும் போது ஆர் சமன் பூஜ்யம் நடுகள் ஆர் சமன் பூஜ்யம் எம்ஜி மூன்று ரெண்டு காஸ்ட் அல்பா சமன் பூஜ்யம் ரெண்டு காஸ்ட் அல்பா அல்பான்றது மாறாக்கணியம் பிள்ளையில ஆரம்ப ஸ்தானம் அது மாறாக்கணியம் டீட்டா தான் மாறிக்கொண்டிருக்குதான் துணிக்க மூன்றில் ரெண்டு அது ஒரு சிம்பிளான கேள்வி பி பார்ட் சிம்பிளான கேள்வி ஏ பார்ட் வித்தியாசமான கேள்வி இப்படி ஒரு வட்டத்துக்குள்ளால வந்து ரியத்தில் வந்து திரும்பவும் வட்டத்துக்குள்ள விழுற மாதிரி திரும்பவும் குழாய்க்குள்ளே விழுற மாதிரி அது ஒரு நல்ல கேள்வி இது வளமையான ஒரு சிம்பிள் கேள்வி ஆ மருதாக்கத்தை காண்றது மருதாக்கத்துக்கு பூச்சியம் போடுறது அதில் டீட்டான பிரமாணத்தை காண்ட்ரஸ் பழங்கிச்சோம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்த கேள்வி இது பிள்ளையா காரணம் பாஸ்பேப்பரில் அவ்வளோன்னு வில்லங்கமான கேள்வி எல்லாம் வேறே இல்லை சாதாரணமாக வட்ட இயக்கத்தில் நாங்கள் செய்த கேள்வி எல்லாம் செய்து இருந்த ஒரு பிள்ளைக்கு இது ஒரு சின்ன விஷயமாக இருந்திருக்கு எக்ஸாம் இல்லையா அடுத்த கேள்வியை பாருங்கள் பிள்ளை ஒரு நல்ல கேள்வி ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்த கேள்வி ஓவை மையமாகவும் அல்பாவை ஆரையாகவும் கொண்ட ஒரு நிலைத்தோப்பமான ஹோல் ஓட்டியிருந்து ஓவிற்கு மேலே ஏ பை ஃபோர் தூரத்தில் உள்ள ஒரு கிடைத்தினால் வெட்டப்படும் பகுதியை நீக்குவதனால் மேல் பகுதியை நீக்குவதனால் கிண்ணம் ஒன்று செய்யப்படுகின்றது என்ன நடக்குதுண்டு இப்படி ஒரு கோலம் இருக்காம் இதில் இப்படி ஒரு துண்டு இவ்வளோதான் வெட்டி அறிகிறீர்கள் வெட்டி அறிஞ்சால் இவ்வளவு வரும் இந்த கீழே இருக்கிற துண்டு ஒரு கோலம் மாதிரி இருக்கும் வேணும் இப்படி ஒரு அப்படியே அரைக்கோலம் இல்லை அரக்கோளத்துக்கு கொஞ்சம் கூடின ஒரு பானை மாதிரி இருக்கும் பானை பானை கிண்ணம் ஒன்று செய்யப்பட கிண்ணத்தின் மிகுடன்றியிலிருந்து மேன்முக இலக்குத்துடன் கோணம் டீட்டாவை ஆக்கும் பொழுது ஓபி ஆனது மேன்முக இலக்குத்துடன் கோணம் டீட்டாவை ஆக்கும்பொழுது துணிக்கையின் கதையையும் கிண்ணத்திற்கும் துணிக்கூடிய மருதாக்கத்தின் பெருமனையும் கான்கு ரைட் அவரமாக செய்வோம் இப்போ கோலத்துக்கு இதுதான் கோலம் இதில் ஆம் அப்போ மேலே ஏ பை ஃபோரில் ஒன்று வட்டி எடுத்தாச்சு வட்டி எடுத்ததை காட்டுவோம் இருக்கா ரைட் இவ்வளோத்தையும் வட்டி எடுத்தாச்சு ஆ இன்னும் கொஞ்சம் மேலே ஈறுவோம் ஏன்னா அப்படி கஷ்டமாக இருக்குது கணக்கா மேலே வெட்டினதை நாங்கள் அழிச்சு விடுவோம் ரைட் இவ்வளவும் வட்டி இதுதான் எங்களோட கோலம் அல்லது கிண்ணம் ஓகே இனி இனிப்பாருங்கோ கொஞ்சம் ம் ஆரம்பத்தில் இதில் இருந்து ஆக தாழ்ந்த புள்ளியிலிருந்து யூ வேகத்தோடு எறிகிறியா பிற கேட்ட பொது புள்ளி எங்கன்னா மேல்முக நிலக்கத்துடன் டீட்டாகுணம் ஆய்க்கல அதான் இருக்கணும் இந்த இந்த இடத்துல பொது புள்ளி எடுப்போம் இந்த இடத்துல பொது புள்ளி எடுப்போம் இந்த இடத்துல நாங்கள் போடுவோம் வேகம் வி அண்ட் வைப்போம் விசையலை குறித்தால் மருதாக்கம் ஆர் மையத்தை நோக்கி இருக்கணும் நிறைகுகள் நோக்கி இருக்கணும்

ും കാണല പ്രഹാരം കാണലിക്കാ വിധി എങ്കിൽ എന്ത് എടുപ്പും അതിലേ എം വി വിർക്കം എം ജി എ എ സഹ വി വർക്കം യു വർക്കം ഇത് വി വിർക്കം ഇനി ഞങ്ങൾ മയത്തെ നോക്കി എഫ് സമൻ എം എ ഭാവിച്ചാൽ

டீட்டா கூட கூடை இங்கே வரணும் இதில் டீட்டா கூட கூட ஆ டீட்டா ஹுறாயுமே நாங்கள் டீட்டா குராய் இது இங்கே வரோம் டீட்டா மேலே தான் அளக்குறோம் ஆ டீட்டா குறைய குறைய கோஸ்டீட்டா கூடும் விவலாவும் கூட வேகம் குறையும் அதே மாதிரி தான் இங்கே மருதாக்கமும் குறையும் அப்போ வட்ட வட்டையகத்தில் மேலே போக 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 ரைட் உள்ளது உள்ளே இருப்பார் என்றால் அந்த மருதாக்கமும் குறையுது வேகம் குறையுது இதே நான் இப்போ சொல்கிறேன்னு இந்த விளிம்புக்கு போக முடிஞ்சால் விளிம்பிக்ஸ் விளிம்பிற்குதான் விளிம்பு கோம் அதுல கிண்ணம் விம்புக்கு போக முதல் வேகம் பூச்சியமாயிட்டது என்றால் இவர் இப்படியே போனவர் திரும்பி வந்துடுவாரு வடிவா பாருங்க வேகம் பூச்சியமாகு ஆனால் ஆர்ப்பூச்சியமாக வடிவா வேகம் தான் பூச்சியம் ஆகுது என்றால் அதாவது பூச்சியமாக முதலே வேகம் பூச்சியம் ஆயிட்டது என்றால் இவர் இப்படியே போய் திரும்ப வேகம் பூஜ்யம் ஆகிற திரும்ப விழ தொடங்குவார் இந்த பக்கம் வருவர் பிறகு திரும்பி விடுவார் இப்படி எப்படி அப்போ இந்த கண்டிஷனில் அவர் எப்படி எப்படி இங்கேயும் இங்கேயுமே எளிமை ஏ இயக்கம் உண்டாக் கொண்டிருப்பார் நாங்கள் அடுத்த பாடம் அப்படிக்கப்புறோம் அது எளிமை இசை இயக்கம் எளிமை இசை இயக்கம் என்னென்று ஆர் பூஜ்ஜியமாக இல்லை வேகம் பூஜ்ஜியமாக இந்த இடத்துல போக வேகம் பூஜ்யம் ஆகிட்டு தான் அதுக்கு அங்கால் போகல தானே போவார் திரும்பி வருவார் இங்கே வரைக்கும் அதே இடத்துல இங்கே வரைக்கும் பூஜ்ஜியமாகிடும் திரும்பி வருவார் இப்படி இப்படியே போய் கொண்டிருப்பார் இது வி பூச்சியமாகினார் சே சமன் சமன் பூச்சியம் என்ன சிறிது பூஜ்யம் ரைட் இனி வி பெருவது பூஜ்யமாக ஆர் ஆர்பூச்சியமாகினால் ரெண்டா என்ன நடக்க மாட்டா அப்படியே ஆர் பூஜ்யம் ஆயிட்டு தண்டால் அது இப்படி இந்த இடத்துல வாரக்கான வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் விளங்கிக் கொள்ளுங்கோ அவர் இந்த தொடுகையிலிருந்து இருந்து அங்கால போயிடுவார் ஏன் வேகம் இருக்குது வேகம் இருக்குது ஆனால் மருதாக்கம் பூஜ்ய மாதம் மருதாக்கமா பூஜ்ய மாதம் என்ன ரெண்டு பேரும் தொடுகையிலே இல்லாம போயிடும் இந்த சந்தர்ப்பம் வந்தால் என்ன நடக்கள் தொடுகையிலிருந்து நீங்கும் தொடுகையிலிருந்து நீங்கும் நீங்கி எரிய இயக்கம் வரும் சும்மா வெப்மை இப்ப இந்த இடத்துல கோலம் முடிஞ்சு வெப்மே ஓகே இந்த இடத்தோட கோலம் முடிஞ்சுது ஆ இவ்வளோ தூரம் வெட்டியாதுன்னு சின்ன கோலம் உண்டு அப்ப இங்க இடத்துல இந்த ஒளிம்புக்கு போனோடனே நடக்கும் வேகம் இருக்குது ஆனால் மருதாக்கம் இன்னும் பூஜ்ஜியமா இல்லை ஆனால் ஒளிம்பத்தாண்டேக்குள்ள மருதாக்கம் பூஜ்ஜியமாகு மருதாக்கம் பூஜ்யமா போய் நடக்கும் வேகம் இருக்கு தானே எப்படி வெளியில விழுவேன் அது நம்மளே இது ஒரு சின்ன கிண்ணமாக இருந்த இந்த வெட்டி இருக்குன்னு சொன்னால் இவடத்துல போயக்குள்ள கிண்ணம் முடிஞ்ச ஹையோட மருதாக்கம் பூஜ்யமா ஆனால் வேகம் இருக்கு அந்த வேகம் இவர்கள் எழுத்துக்கொண்டே வெளியில விழுக்குது பெதாக்கம் பூஜ்யம் பூஜ்யம் தொடுகையில் இருந்து நீங்கி எரிய பாதையில் செல்லும் பரவலையில் விளிம்பு வரைக்கும் அந்த துணிக்க போகணும் என்று சொன்னால் பாரு இந்த டீட்டா அல்ஃபா ஆகும் வரைக்கும் அதாவது துணிக்க இவடத்துக்கு போகும் வரைக்கும் ஆறும் பூஜ்ஜியம் ஆகக்கூடாது வியும் பூஜ்யம் ஆகக்கூடாது ரெண்டு பேருமே பூஜ்யமாக இருந்த ஆகாமல் இருந்தால் தான் இவர் இந்த இடத்துல போய் விளிம்புக்குள்ளார வெளியில் வருவார் வெளியில வந்து உள்ளுக்குள் வெளியில் விடுறாரு எனக்கு தெரியாது விளிம்பை தாண்டுவார் சரிதானே அப்ப நாங்கள் எழுதுவோம் துணிக்கை விளிம்பை தாண்டுவதற்கு துணிக்கை விளிம்பை தாண்டுவதற்கு

எம்ம விட்டுலாம் யுவர்க்கத்தின்களே பெரிது ஜி ரெண்டு சக மூன்று ஒன்று எண்கள் நாலு ஆ யுவர்க்கம் எட்டு பதினொன்று அப்போ வி பெரிது பூஜ்யமாக இருக்கணும் பண்ணால் பத்து ஜிஏங்கள்னால விட பெருசாக இருக்கும் ஆர் பெரிது பூஜ்ஜியமாக இருக்கணும் பண்ணால் பதினோரு ஜிஏங்கள்னாலும் விட பெருசாக இருக்கணும் ரெண்டு நிபந்தனையுமே பூர்த்தியாகுவார் என்றால் ரெண்டிலேயும் கடினமான நிபந்தனை இவர் அதாவது இவரை பூர்த்தி செய்தால் கட்டாயம் இவரும் பூர்த்தி என்றால் கட்டாயம் பத்து ஜிஏன்பா பெருசுதானே அப்ப அந்த நிபந்தனையை நான் சரி பொழுது எனவே எனவே யுவர்க்கம் பெரிது பதினோரு ஜிஏகள் நாளேன் துணிக்கை தோ நல்ல கேள்வி உண்டு அதை பார்க்கணும் கேள்வி முடியவில்லை கேள்வி முடியலை அதுக்கப்புறம் என்ன கேக்கின பதிமூன்று ஜீங்கள் ரெண்டு என திறப்படின் துணிக்கை பாத்திரத்து வெளியேறிய பின்னர் புவியீர்ப்பிங்கள் நடைபெறும் சுயாதீன இயக்கத்தின் போது துணிக்கை பாத்திரத்தின் உள்ளே உள்ள காட்டுக அது என்ன பாத்திரத்தின் உள்ளே உள்ளடா வடிவாப்பாரம் சிவப்பாலகுருவோம் இங்கே பாருங்க பாத்திரத்தை உள்ள விழாதுன்றா இவர் இங்கேருந்து ஒழிக்கிறார் இப்படி வந்து இங்கே அளவு ஆ அதாவது அவட்ட நிலக்குத்து இயப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி சைவராயக்குள்ள அதாவது இந்த கோட்டை அவர் தாண்டேக்குள்ள அவட்ட இடப்பேர்ச்சி இங்கே பேருமோ நிலக்குத்து இடப்பெயர்ச்சி இங்கேருந்து இங்கே வந்து இங்கே உள்ளேக்குள்ள கிடையிடப்பெயர்ச்சி ரெண்டு ஏ சாயிட்டாலும்பா கூடண்டதை காட்டும் சரிப்பா ரெண்டு ஏ சாய்ந்துட்டாலும் குறைவா இருந்தா உள்ளுக்கு விழுந்துடுவேன் ரெண்டு ஏசாயிட்டா சமனா இருந்தா கிட்ட கிட்ட பேச்சு ரெண்டு ஏ சாய்ட்டா சமனாயிருந்தால் இந்த விளிம்பிலேயே விழுவார் ரெண்டு ஏ சாய்ந்துட்டா கூட கூடண்டா தான் விளிம்புக்கு வழியில விழுவார் பாப்பம் நாங்கள் எழுதுவோம் அரிய இயக்கத்திற்கு அரியத்துக்கு அந்த படத்தையாக வைப்போம் என்ன இங்க பாருங்க இது விடுத்துனாங்க கோணம் என்ன மாதிரி இது என்றால் இது என்றால் இங்கே பாருங்க இது தொண்ணூறு சாய் அல்ஃபா இங்கே அல்பா ஆ கிடி ஓட அல்ஃபா ஆரண்டு அரியத்துக்கு நிலக்குத்த மேல் நோக்கி எஸ்எம்என் யூ டி பாப்பம் சைவர் அல்பா டி

சாய அஞ்சு ஜிஏ அஞ்சு ஜி ஏ வராத ஜி வெட்டு பட்டுப்போம் சைனல்ஃபாஸ் அல்பா சைனல்ஃபா கொஸல்பா பெரிது ரெண்டு ஏ சைன் அல்ஃபா

அஞ்சுங்க நாலு ரெண்டு கெட்டு அப்ப பதிமூன்று இப்படி அப்படியே இருந்தோம் வேற பதினூன்று உண்டு 2 ஜிஏங்கள் ரெண்டு விட்டால் யுவர் கம் பெரிது பதினூன்று ஜிஏ ரெண்டு என்ன நாங்கள் பாத்திரத்திலேருந்து ஒரு விளிம்புலேருந்து வெளிக்கிட்டு மெட்ட விளிம்புக்கு வெளியால் போகணும் என்றால் அந்த விளிம்பிண்ட கிடைமட்டத்தில் பாருங்கோ நிலக்குத்துட பயிற்சி சைவராக இருக்கும் அதை வச்சு கொண்டு நேரத்தை காணலாம் பிறகு வீச்சை காணுவோம் வீச்சு அந்த விட்டத்தின் அதாவது மேல் விளிம்பிண்ட விட்டத்தை விட கூட இருந்தால் தான் வெளியில் போய் விழுவேன் அப்போ மேல் விளிம்பின் விட்டம் ரெண்டையே சைனல்ஃபாவாக இருந்தது அப்போ நான் விட்டத கண்டுட்டு அந்த அந்த ரேஞ்சை ஆற கண்டுட்டு ஆறு பேர் இது ரெண்டு ஏ சைனல் பாண்டு போட்டால் எங்களுக்கு யூ அதுதான் கேட்டு பாருங்கோ ஏன்னா திரைப்படம் துணிக்கை பாத்திரத்து இந்த வழிகிற பின்னர் புவிர் நடைபெறும் சுயாதினி இயக்கத்தின் போது துணிக்கை பாத்திரத்தின் உள்ளே விழாது எனவும் காட்டுக புலங்கிச்சோ நல்ல ஹேலி திரும்ப சிரும்போருக்கா பாருங்க என்ன செய்தாங்க இங்க இருந்து வழி கிட்டது இவடத்துக்கு போயக்குள்ள டீட்டா வச்சுட்டு சக்தி காப்பு விதியை வச்சு வியக்காண்டது தான் முதலாவது வேல் நிலக்குத்து வட்ட இயக்கத்தில் முதலாவது வேலையே அது பிறகு மருதா கந்தோப்படுறபடியால் மையத்தை நோக்கி எஃப்எம்எம்ஏ போட்டால் ஆரக்காண்ட் இனி விளிம்பு வரைக்கும் துணிக்க போகணும் என்றால் ஆரும் பி ரெண்டுமே பெருசாக இருக்கும் ஒரு புள்ளியை தாண்டோணுமென்றால் ஆரும் பி ரெண்டும் பெருசாக இருந்தது அந்த புள்ளி வரைக்கும் போகும் அவள் அதை போட்டு முதலாவது படி எடுத்தான் பிறகு இவர் எதுக்குனால வழியில் வழிக்கிட்டார் என்றால் உள்ளுக்கு விழாமல் இருக்க என்ன செய்வணுமெண்ட் பார்த்துனா இங்கே இங்கே வரைக்குள்ளே இலக்கு இந்த புள்ளியை பாருவோம் அங்கே நீங்கள் வரைக்கும் இலக்கு பயிற்சி பூஜ்ஜியம் மண்டை வச்சுக்கொண்டு கொண்டு நேரத்தை காண்டான் ஆ பிறகு கிட வீச்சம் காண்றவே இல்லை கிடையா கண்டு அந்த கிட வீச்சம் இவரை விட கூட வேற வெளியில் போய் விழுந்துருவேன் ரெண்டே சைனல் பாக கூட வேண்டத போட்டம் விட வந்துச்சு ரைட் நல்ல கேள்வி திருப்பி போயிருந்தோம் அடுத்த கேள்வியை பாப்பேன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பாடத்திட்டம் பழைய பாடத்திட்டம் ஹோல் சிலபஸ் மையம் அரை ஏவையும் அரைவட்ட வில்வடிவில் வளைக்கப்பட்ட ஒப்புமான குழா ஏபி பி ஆனது ஏகம பி அந்தங்களை உடைய விட்டம் நிலக்குத்தாக இருக்குமாறு தரையிலிருந்து ரெண்டே துயரத்தில் ஓ இருக்குமாறும் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது படுத்து பாருங்க ஆ அரை வட்டமாக வளைச்சிருக்காம் ஏம் பி நிலக்குத்தா இருக்காம் ஓ கீழே இருந்து ரெண்டே சுயரத்தில் இருக்க ஏம் தனி உள்ள பி என்ன ஒப்பமான துணிக்கை அடியில் உள்ள ஏ அந்தத்தில் இருந்து கீழே இருக்க அந்தத்திலிருந்து வர்க்கம் உள்ளம் ஒது ஜிஏங்கள் ரெண்டு வேகத்துடன் கிடையாக நில குழாயின் உள்ளே எறியப்படுகின்றது இதுல இருந்து எறிகிற ஒரு துணிக்கை ஓபியானது கீழ் நோக்கிய நிலக்குத்துடன் டீட்டா அமைக்கும் போது துணிக்கையின் வேகம் இது எனவும் துணிக்கையில் உள்ள மருதாக்கம் இது எனவும் காட்டுக நல்லவர் இதனோ வர காட்டுகல்லிருக்காரு என்ன ரைட் இதில் ஒரு வேகம் கொடுக்கப்பட்டது ஒன்பது ஜிங்க ரெண்டு வர்க்க மூலத்துக்குள்ள சரி கீழ்முக நிலக்கத்துடன் டீட்டா ஆக்கிக்கின்ற இடத்தில வி என்று வெப்பம் மருதாக்கம் கேட்குறபடியா மருதாக்கத்தை மருதாக்கத்தையும் குறித்து விடுவோம் எம்ஜி ஆர் ரைட் ஆர் முழுகளை பாருங்கோ தொடலி வழியேடி சக்தி காப்பு விதியம் நாங்கள் இந்த இடத்த எடுப்போம் பூச்சி அழுத்த மட்டம் உண்டு அழுத்த சக்தி பூச்சியம் இயக்க சக்தி எம் யூ வர்க்கம் யூ வர்க்கம் இவர் ஒன்பது ஜிஎம்கள் ரெண்டு

இஞ்சால் இருக்குது பாருங்க ஒன்பது ஜிஏங்கள் நாலு இருந்தது ரெண்டாவது ஒன்பது கீழே ரெண்டு இங்கே ரெண்டாவ சய ரெண்டு ஜிஏ வழி எடுத்தாச்சு எம் பட்டியாச்சு ஒன்று சய காஸ்டா ஒன்பது ஒம்பது இல்லை ஜிஏ ரெண்டை கழிச்சால் நாலு அஞ்சுங்கள் ரெண்டு ரெண்டு காஸ்டா இந்த ரெண்டே மொழி எடுத்து விட்டோம் என்றால் ஜிஏன்கள் ரெண்டு அஞ்சு சக நாலு காஸ்டீட்டா ஆக வீக்கு விட வருது வர்க்க மூலத்துக்குள்ளாரும விட சரியோ உண்டு ஜிஏன்கள் ரெண்டு அஞ்சு சக நாலு காஸ்டீட்டா ஜிஏன்கள் ரெண்டு அஞ்சு சக நாலு காஸ்டீட்டா சரி இனி மருதாக்கம் மருதாக்கம் என்றால் எம்ஏ போடணும் மையத்தை நோக்கி எஃப் எம்ஏ ஆ ോക്കി സമൻ എം എം ജി കാർക്കത്തിൻകീളേ ആർ സമൻ എം ജി കാസ്റ്റിറ്റി വർക്കത്തിൻകീക്ക് പോട്ടി പോട്ട് പോടാ ശരി ജി അഞ്ചുങ്കിൽ രണ്ട് രണ്ട് കോസ്റ്റീറ്റ எங்களுக்கு ரெண்டே வழி எடுத்த உடனே அஞ்சு சக நாலு காஸ்டா எம் இருக்கு அப்ப நாங்கள் எம்ஜி வழி எடுத்த ரெண்டே ரெண்டையும் வழி எடுத்தோம் என்றால் இலக்கம் அஞ்சு இருக்குது இந்த ரெண்டு வந்து ரெண்டு காசிட்டா ஆறு காஸ்ட்டா இதான் ஆறுக்கு வந்த விட சிம்பிளா என்ன திரும்ப திரும்ப இதுல ஒரு கஷ்டமும் இல்லை யோசிக்கிறக்கு ஒன்றும் இல்லை துணிக்கை பி ஆனது புள்ளி பியை அடையும் பொழுது புள்ளி பி யில் குழாயின் உள்ளே ஓய்வில் இருக்கும் எம் துணிவுள்ள இன்னொரு துணிக்கை கியூவை அடிக்கின்றது ஆ இப்ப வேறோம் இவர் அப்படியே இதுக்குள்ளால வர இதில் ஒரு ஆள் பார்த்தோம்னு நிற்கிறார் வேறும் வேறும் வந்த எனக்கு அடியுமட்டு அப்போ இங்கே கீழேந்து வர துணிக்க இதில் வந்து வேகம் குறைஞ்சி குறைஞ்சி வந்தாலும் இவரது வரைக்கும் ஒரு வேகம் இருக்கும் பாப்பம் அந்த வேகத்தோடு வந்து அவர் அடிக்க போகிறார் அடித்தாப்புறம் என்ன நடக்கும் அதில் உள்ள மொத்தலொண்டு வரப்போகுது என்ன மகிழ்ந்தக உள்ள மொத்தலொண்டு வரப்போகுது பா பாருங்கள் என்ன மாதிரி வட்ட இயக்கத்துக்குள்ளே மொத்தலை கொண்டு செய்யும் வட்டை இயக்கத்துக்குள்ள வாரது பார்த்துருக்கோம் வட்ட இயக்கத்துக்குள்ளே மொத்தலும் கொண்டு வரார் மொத்தலின் பின்னர் பிக்யூவின் வேகங்கள் முறையே இது என காட்டுக இங்கே இ என்பது துணிக்கல் கிடையிலான முகவையும் முதலாவது நாங்கள் பார்ப்போம் இவர் என்ன வேகத்தில் வந்து அடிப்பேரண்ட் என்ன பிள்ளைங்க அப்போ பார்ப்போம் இதில்

மோனா முன் இவர் வி ஒன் இல்லை இவர் ஓ இவர்கள் நிற்கிறார் மொத்தலின் பின் காப்பு விதியை எந்த காப்பு விதி உந்தக்காப்பு விதியே விதியை இந்த திசையில் பாவிச்சால் ரெண்டு பேரும் எம் திணிவுதான் எம் வி

இதாங்க சிம்பிள் மொத்தல் கல்யோன்னா அதை வட்ட இயக்கத்துக்குள்ளே கொண்டு வந்து போட்டிருக்கபடியாக கொஞ்சம் கஷ்டம் மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஒரு விதமான கஷ்டமும் இல்லை வெரி சிம்பிள் ம் பி கியூ தரையில் ஒன்று ஏ தூரத்தில் உள்ள புள்ளிகளில் உள்ள ஆ ஆங்களை எரியம் பாருங்க வட்ட இயக்கம் மொத்தல் எரியம் மூண்டையும் போட்டு குளைச்சு அடிச்சு ஒரு கேளியாக வந்திருக்கு ஆனால் கஷ்டம் இல்லை எந்த விதமாக அப்படி ரெண்டு மூணு பாடங்கள் சேரேக்கல பிள்ளையால் ஒவ்வொரு பாடமும் அவ்வளோ கஷ்டமாக விரைவில் அந்த ரெண்டு மூணு பாடம் வருதல்லோ ஆனால் மூணு பாடம் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த கணக்கு செய்யலாம் பட்டை இயக்கம் தெரிஞ்சுருக்கோணும் ஆ அரியன் தெரிஞ்சிருக்கோணும் மொத்தம் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த கணக்கு முழுசா செய்யலாம் ஆனால் கஷ்டம் ஒன்றும் இல்லை எனின் இதுனா காட்டுட்டேன் பெண் அடக்கம்னா அடித்தா பிறகு ரெண்டு பேரும் வரும் வர விதத்தில் வெளியில் போய் நம்ம இல்லோ போய் ரெண்டு பேரும் ஏ தூரத்தில் உள்ள இடத்துல வெளியம்மா பார்ப்போம் என்ன அடக்க மாட்டேன் பாருங்கோ பாருங்க இப்போ இப்போ இந்த குழாய்களால ரெண்டு பேரும் வலிக்கடினா என்ன முன்னுக்கு போறவற்ற வேகம் கூட வீத்திரி கூட இங்க பாருங்க வீத்திரி தான் பெருசு அப்ப வீத்திரி முன்னுக்கு போய் விழுவோம் இப்படிதான் கரையன்று இவட்ட வேகம் குறைவு இவர் இப்படி வந்து விழுவார் ரெண்டு பேருக்கும் வலிக்கிடையான் இருக்க போகுது ஆ அப்படியே கீறும் ஒரே புள்ளியை வச்சு கொண்டே கீறும் ஆ ஒருதர் எப்படி போய் விழுவார் ஒருதர் எப்படி வந்து விழுவார் இவற்ற வேகம் வி த்ரீ எவரான் கூட தூரம் போகிறார் இவற்ற வேகம் வி டூ ரெண்டு பேருமே கிடையாத மொழி கிடையாமா கிட வேகங்கள்லாம் எந்த இடத்தூரம் ஏயாம் ஏ இடத்தூரத்தில் உள்ள புள்ளியில் வந்து விழிடும் சரியோ இந்த உயரம் ரெண்டேண்டு தெரியுமே ரெண்டே இல்லை பாருங்க அங்கே நிலத்திலிருந்து உயரம் மூன்று இவளாம் மூன்று இவ்வளவு மூன்று அப்ப நிலக்குத்த பயிற்சி ரெண்டு பேருக்கு சமரன் அது மூன்று காட்டோம் பாப்பம் நாங்கள் பிக்கு பின்னுக்கு வர வர்றோம் இது பிஇண்ட பயணம் இது கியூண்ட பயணம் பி க்கு நிலக்குத்த அக்குகள் நோக்கி UT. Right போட்டால் மூன்று இது பூஜ்யம் என கிடையாது வெளிக்கிடனம் அரை ஜி டி வர்க்கம் ஆறு T டி வர்க்கத்துக்கானபடியா இருக்கு இப்போ கியூவுக்கும் நான் கீழ் நோக்கி பாவிச்சேன் என்றால் ரைட் தேவையில்லை கிடையா பாவிப்போம் இனி பிக்கு கிடையா பாவிச்சால் இவருங்க இவ்வளவு தூரத்தையும் நாங்கள் எக்ஸ் வைப்போம் எக்ஸ் நீக்கினா விட வரணும் விடணும் தேவையில்ல அகனியம்

ஜீன் ஜியும் வெட்டுப்படும் ஆ வர்க்கம் மூலம் ரெண்டின்கள் ஆறு ஒன்றின்கள் மூன்று சிம்பிளோ இல்லையோ ஒரு ஆளுக்கு நிலக்குத்த கீழே போடுறேன் யாருக்கு போட்டாலும் மூண்டே நிலக்கூத்து இடப்பெயர்ச்சி கிடவேகம் வேகம் இருக்கக்கூடிய நிலக்குத்து வகக்கூறு இல்லை அரை ஜி டி வர்க்கம் அப்போ டி வர்க்கம் இப்படி தான் வரும் பீக்கு போட்டாலும் இதுதான் கியூக்கு போட்டாலும் இது தான் பிறகு பீக்கும் கியூக்கும் கிடையாது போடுறோம் இந்த எக்ஸ் ஒன்று வெறும் கழிச்சு விட்டால் எக்ஸில் நான் போயிடும் ஏ எடுக்கிறது டீக்கு இவரை போடுறது வி த்ரீ மைனஸ் வி டூ கேக்குனவே வச்சிருந்த கொண்டு வந்து போடுறது ஈ குறியை விட வேற திருப்பியிருக்கா பாருங்கோ ஆ இஞ்சியன்னு ஒரு துணிக்கு அறிகிறாம் வட்டை இயக்கத்தில் போகிறார் இதிலே ஒரு மொத்தல் ரெண்டு பேரும் வழியில் வெறியினம் ரெண்டு பேருக்கு இஞ்சியது அரிய கணக்கு ஆஹா வட்டை இயக்கம் மொத்தல் எரியம் மூண்டையும் வச்சுக்கொண்டு ஒரு சிம்பிளான கேள்வி அடுத்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஓல்ட் சிலபஸில் வந்து கேள்வி பாருங்க மையம் ஓவும் கால் வட்ட வடிவில் உழைக்கப்பட்ட ஒப்பமான குழாய் ஏபி ஆனது ஓஏ கிடையாகவும் ஓபி நிலக்கூத்தாகவும் மையம் ஓவிலிருந்து ரெண்டே உயரத்தில் இருக்குமாறும் படத்தில் உள்ளவாறு நிலைப்படுத்தப்பட்டுள்ளது இங்கே பாருங்க இது ஒரு கால் வட்டம் கால் வட்டம் மைய நிலத்திலேருந்து ரெண்டே உயரம்

வரங்கள வரீங்களா பொது பொதுப்புள்ளி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மருதாக்கிறது முன்பிரிசா கேட்கப்பட்டதானே சக்தி காப்பு விதி ஆ நாங்கள் பேசாம இந்த இடத்தையே பூச்சிய அழுத்தம் எடுத்து எடுத்துக்கோம் எடுத்தால் ஆரம்பத்தில் எம்ஜிஏ இயக்க சக்தி பூச்சியம் அழுத்த சக்தி பூச்சியம் ஹாஃப் எம் வி ஒன் ஸ்குவட் இதில் இருந்து வி ஒன் வர்க்கம் வருது ரெண்டு ஜி ஏ வி ஒன் வர்க்கம் மூலம் ரெண்டு ஜி ஏ ஏன்னா திணிவு எம்முடைய கியூனும் வேறொரு துணிக்கை பி துணிக்கை வேறொரு துணிக்கை பி கியூ துணிக்கால் பியிலே கிடையாக மோதுமாறு ஓவில் ஓய்வில் இருந்து விளப்படும் என்பது என்ன சொன்ன இப்ப இவர் இப்படியே இங்கே இவர் வரத்துல வர மேலேந்து இன்னொரு துணிக்கே விரும் அதுவும் விழுந்து இந்த இடத்துல அதாவது இவர் இங்கே வார அதே கணத்தில் அவர் அவருக்கு நேரே குறுக்கே வந்து நிற்கிறார் ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி இப்ப ஒரு ரோட்டா நாங்கள் போக மெட்ரோ ரோட்டால் குறுக்கே வந்து நிற்பான் நிற்கிறேன் இல்லை ஒரு கணத்துல ரெண்டு பேரும் ஆலையால் தான் அதே மாதிரி இவரும் மேலே மேலேந்து கீழே வர கணக்க அதே கணத்துல மேலேந்து விழுந்தவர் இவருக்கு முன்னால் வரக்கூடிய மாதிரி அப்புறம் ரெண்டு பேரும் நேருக்கு நேரே இப்படி அடி விடக்கூடிய மாதிரி நேருக்கு நேரே இப்படி சைட்டை எல்லாம் அடி விடுற மாதிரி இல்லை நேருக்கு நேரே அடி விடுற மாதிரி குறுக்கே முன்னால் வாரர் மேலே இருந்து போட்டாள் மொத்தலின் பின் பீக்யூவின் வகங்களின் கிடைக்கூறுகள் முறையே இது என காட்டு கிடைக்கூறுகள் அணை கேள்வி இங்கே பாருங்கோ அப்போ இவர் வி ஒன்னோட விரேக்குள்ளே இங்கேருந்து வந்த ஒருதர் நிலக்குத்து வேகத்தோடு இருப்பார் அவரு கிடக்கூறு இருக்காது நிலக்குத்தார் கிடவேகம் இல்லை வீட்டு ஒன்று இருக்கு அப்ப நாங்க எழுதுவோம் மொத்தலின் முன் இது பி துணிக்க இது கியூ துணிக்க துணிக்க இந்த பக்கமே வி ஒன் இவர் இந்த பக்கமே வீட்டு மொத்தலின் பின் அல்லது மொத்தலின் போது கிடையா இல்லை நம் கொஞ்சம் பெருசாக ஓ ஆ ரெண்டு பேர்லேயும் கணத்தாக்கு எப்படி இருக்குண்டா கிடைய மொத்தல்ண்டியால் கணத்தாக்கு ரெண்டு பேர்லையும் இப்படி இப்படி இருக்க போகுது ஆ பீல கணத்தாக்கு இந்த பக்கமாக இருக்குது அவருடைய வேகமும் கிடையா இருந்தது கணத்தாக்கு இப்படி வரபடியால் வேகம் குறையும் அவ்வளோந்தான் நில குத்து வேகம்னு இருக்கு வராது

அவற்றை நிலக்குத்து வேகம் மாற வேண்டிய அவசியமே இல்லை ஏன் கணத்தாக்கு கிடையாகத்தான் வந்தது நிலக்குத்து வேகக்கூறு செங்குத்தா இருக்குது கணத்தாக்குக்கு அதால நிலக்குத்து வேகக்கூறு மாறாது ஆனால் கிடையாக அவருக்கு புதுசாக வேகம் கொண்டு வரும் கிடையாக புதுசாக வேகம் கொண்டு வரும் முதல் அவருக்கு கிடையாது வேகம் இருந்திருக்கேயில்ல இப்போ ஒரு வேகம் வரும் ஏன் கனத்தாக்கு வந்தபடியா அப்புறம் கிடையாது உந்தக்காப்பு விதி ഒരേ ഒരേ കാരണം ഒരേതിന് വിധാനുണ്ട് തന്നെ ന്യൂട്ടനും പരിശോധന വിധിയെ പാവിച്ചാൽ V4 साय V3 E मडंग E पेट यहाँ E एन्न E V1 Newton प्रसोनी इंद सीर किडिया दाम पाविक रेट किडिया सेर V1 10 दाव 1 கூட்டினா, V4 वरं कलिच्चा V3 वे. வி ஒ கேட்க எடுத்து வச்சிருக்கம் விட அதை போடுங்கோ வீ ஒன்னுக்கு என்ன அப்படியே எடுத்து வச்சுனாங்க பர்க்க ரெண்டு ஜி எப்படியா பாருங்க என்ன இருக்கின்றோ இனி ஒன்றில் இந்த ரெண்டை கழிச்சால் ரெண்டு ஒன்று சயன்கள் ரெண்டு இவ்வாறாக வி ஃபோரும் வி த்ரீம் வந்து பேரங்களுக்கு இல்லையா மொத்தல் மொத்தல் வந்து வித்தியாசமான மொத்தல் என்ன இ என்பது துணிக்கர்களான முதலமை குணம் ஆகும் இ சமன் வர்க்கம் மூலம் ரெண்டு சாயம் ஒன்று என்ன பி கியூ துணிக்கம் தரையை ஒரே புள்ளியில் அடிக்கும் இதுக்குள்ளால் வலிக்கிட்டு இப்ப இதனால் வலிக்கிட்டு ரெண்டு போயிடும் என்ன இப்படி இப்படி போக போயிடும் அப்ப ரெண்டு பேரும் ஒரே புள்ளியில் போய் அடிப்படம் என்றால் வெர்க்கம் மூலம் ரெண்டு சாயம் ஒன்று காட்டுறான்

இப்ப வர்க்கம் ரெண்டு இது V3 த்ரீயா V4 இருக்குது ஒன்று சக ரெண்டு மூணும் கழிவடம் இந்த வர்க்கம் இந்த ரெண்டு வெட்டினால் வர்க்கம் மூலம் ஜிஏ அண்ட் இருக்கு சரி இப்போ என்னடாக்குது ரெண்டு பேரும் ஏ உயரத்தில் இருந்து ஆ இது ஒரு ஆள் இதப்பம் வி த்ரீட் மற்றவர் அவருக்கு வி ஃபோரும் இருக்குது இந்த திசையில் அவருக்கு ஒரு வி டூவும் இருந்தது மறக்கக்கூடாது நிலக்குத்து போகாம இருந்தது ஒரு ஆளுக்கு நில வேகம் இருக்கே இருக்கல சரி இதாரு பிக்கு நிலக்குத்து போகாம இருக்கல கியூவுக்கு நிலக்கூத்து வேகம் இருந்தது அப்புறம் நாங்கள் இது எடுப்போம் ஆர் ஒன்னு எடுப்போம் இது ஆர் டூன்னு எடுப்போம் எங்களுக்கு தேவை ஆர் ஒன்னும் ஆர் டூவும் சமன் என்று காட்டுறதுதான் வேலை பாப் மோ பாருங்க உழந்தானே கேட்டுவா இடியான நேரமும் கேட்கணும் சரிப்பா ஆர் ஒன் ஆர் ஒன்னை காண்டி த்ரீ எல்லாம் தெரியும் எழுதுவோம் பிக்கு எஸ்எம்என் யூடி ஏ சமன் நில குத்துவம் இருந்திருக்கே இல்லை இப்போ டி வர்க்கம் சமன் டெண்டு கிடையாப்பா வைத்தால் ஆர் சமன் வி த்ரீ டி த்ரீ டி த்ரீ எவ்வளவு வி த்ரீ கொண்ட நாங்கள் இங்கே பாருங்க இது ஆண்டு சாய வர்க்கம் மூலம் டெண்டு ரெண்டு சாய கொண்டா அப்படி எழுதிடலாம் சுருக்கி இங்கே அஞ்சு

வீட்டு வர ஆண்டலாம் கியூவுக்கு இதிலேயே ஆண்டு விடுவோம் வீட்டு ஓடு இல்லை வாரூவுக்கு இதுலேருந்து இதுவரைக்கும் அவருக்கு நில குத்தாக

R2 வண்டு வைத்து நான் R1 R2 ஓ, போ இப்பு இவன்று R1 R2 சமன் V4 தர T V4 வலவு V4 வலவு வர்க்கமோலம் G A ஆக T வருது R2 வின்குல் வர்க்கமோலம் G

கேள்வி முடியலை பிள்ளை பெட்டியோ கேள்வி பெட்டிய கேள்வி பெரிய கேள்வி இவ்விரு துணிக்ககளம் தரையை அடிப்பதற்கிடையான நேரத்தை காண்கள் ஒரு ஆள் போய் அடித்து விவாணியத்துக்குள்ள மெட்டா அடிப்பார் அப்போ நாங்கள் வைப்போம் டி ஒன் டி டூன்னு வைப்போம் ஆ கொஞ்சம் பேருங்க கியூன்னு டீ எங்கேயும் எடுத்து நாங்கள் இருக்கு சார் இது நாங்கள் டீ டூ ஒன்று வைப்போம் ஆர் டூ வெங்கள் ஜிஏ ஏன்னா கியூவுக்கு அடுப்போம் ஆர் டூ வெங்கள் ஜி எங்கால் எழுதுவோம் வேறு ஆள் ஆள்

டி டூக்கு என்ன செய்கிறாங்களோ இஞ்சோட சமம்பா வச்சுருந்தோம் அமௌண்ட் வரும் ஆர் டூ வர்க்க மூலம் ஜிஏ அப்போ அதே ஆர் டூ வர்க்கம் மூலம் ஜிஏ போட்டால் ரெண்டு சே வர்க்கம் உண்டு எப்படி வரும் அப்போ வித்தியாசத்துக்கு அண்ணிங்கண்டா இதில் இந்த இவரை கழிக்கிறது வர்க்கம் மூலமே எங்கள் ஜி பொதுவாக இருக்குது வர்க்கம் மூலம் ரெண்டு இவரை கழிக்க சகா அண்டு வரும் இந்த ரெண்டு சாயாண்டு வரும் அப்போ ரெண்டு வர்க்கம் மூலம் ரெண்டு ரெண்டு வழி எடுத்தால் வர்க்கம் மூலம் ரெண்டு இந்த சாய ரெண்டுக்கும் ரெண்டு வழி எடுத்தால் சாய ஒண்டு வர்க்கம் மூலமே எங்கள் ஜி இவ்வளோ நேரம் வித்தியாசத்துக்கு பிறகு ரெண்டு துணிக்கே வந்து விடும் திருப்பி ஒருக்கா கணக்கின் சாராம்சத்தை பேருமோ இங்கே இருந்தோம் அவள் ஓடிவாரார் வட்ட இயக்கத்தில் இதுக்குள்ளால வழியில் வாரார் அதே நேரத்தில் இருந்து வந்தவர் என் குறுக்கே வரார் அப்போ இல்லை ஒரு மொத்தல் நடக்குது மொத்தல் முடிய ரெண்டு பேரும் தங்களை தங்களோட வாழ்வை விழுவினோம் ஆனால் ஒரே புள்ளியில் விழுறதுக்கான ஈ நிபந்தனையே கேட்குறாரு அப்போ ஈ இது கண்டால் ஒரே புள்ளியில் விழுமென்றால் ஈக்கு அந்த வடியை அந்த வடியை நாங்கள் பிரதிக்கிட்டு ரெண்டு பேருக்கும் கிட கண்டால் ஒரே கிடவீச்சம் வந்துச்சு சந்தோஷம் ஆனால் ஒரே புள்ளியில் போய் விழுந்தாலும் ஒரே நேரத்துல விளையல்ல வேற ஒரு வேற நேரத்துல ஆ ஆஹ் அந்த நேரம் என்னன்றத பாத்திரம் விளங்கிச்சதோ அடுத்த கேள்விய பெட்டி ஒரு கேள்வி உண்டு உடையதும் பாதி பாதி வாசிப்போம் என்ன உலாத்தர் வாசிப்போம் ஆர் ஏ உடையதும் அதன் மையம் ஓவில் கோணம் பை பை சிக்ஸ் எதிரமைக்கின்றதுமான ஒரு வட்ட வில்லின் வடிவத்தில் உள்ள ஒரு மெல்லி ஒப்பமான குழாய் ஏ சிபி ஆனது ஓஏ கிடையாகவும் குழாயின் மிகத்தாந்த புள்ளி சி ஒரு நிலைத்த கடநிலத்தை தொட்டுக்கொண்டும் இருக்க ஒரு நிலைக்குத்து தளத்தில் உருவில் காட்டப்படுவார் பாருங்க எல்லாம் இருக்க நல்ல மனுஷன் உங்களுக்கு படமும் கறி தந்திருக்கேன் துணி வெம்மாக உள்ள ஒரு ஒப்பமான துணிக்கை பி ஆனது கதி வர்க்கமுலன் ஜிஏ உடன் ஏ ல் குழாய் நிலை நில குத்தாக்கி ஓபி ஆனது ஓஏ யுடன் வேகம் இருக்கு ஓபி ஆனது ஓ ஓஏ யுடன் கோணம் டீட்டா ஆக்கும் போது துணிக்கையின் கதி இது

இப்ப சக்தி காப்பு விதி எம்யூவர்களை இந்த இடத்தையே ஜீரோ பொட்டென்சியல் லெவல் எடுத்த மண்டால் அழுத்த சக்தி அப்படின் இல்லை இவருக்கு அரே எம் வர்க்கம் எம் பி வர்க்கம் ச ஏன் சயன்று சொல்கிற நம்ம பாருங்க இவரு கீழே இல்லை இவருது அப்போ ஜீரோ பொட்டென்ஷியல் கீழே போயக்குள்ளே சயவாக வரும் இது ஏ ஏ இல்லை யாரே ஏ சைன் டீட்டான்னு வரு ஏ சைன் ரெஞ்ச டீட்டா ஆ ஏ சைன் டீட்டா வர இருக்கார் அப்புறம் நாங்கள் எம்ஜி ஏ சைன் டீட்டா மைனஸில் இருக்க முடியாத தமிழ் அதில் சைன் மைனஸ் வந்தது விம்சான் யூ வர்கம் சா ரெண்டு ஜி ஏ சைன் டீட்டா

എം ജി സൈൻ ഡീറ്റം എല്ലാ എം ബി വർക്കത്തികളിന്ന് പോലാം എം ബി വർക്കത്തിൻി ആർ സമൻ എം ജി സൈൻ ഡീറ്റ ആ വി വർക്കത്തൊക്കെ തന്നെ ഇടുന്നത് ഇതാ പറഞ്ഞു ഇതിന്റെ വർക്കംന്താണ് രണ്ട് ജി എ ഒണ്ട് സഹ സൈൻ ഡീറ്റെ വട്ടി വിട്ടാൽ രണ്ട് ജി എ കിള വരതല്ലേ എം രണ്ട് ജി ഒണ്ട് സഹ സൈൻ ഡീറ്റം എം ജി എളികളുങ്ങോ அதில் ரெண்டு மூன்று சாய்ண்டீட்டா அந்த ரெண்டு சாயின் டிட்டா இந்த ஒரு சாய்ண்டீட்டா மூன்று சாய்ண்டீட்டா இப்படியா பாருங்க சரி சரியோண்டு ஆர் சமன் எம்ஜி ரெண்டு சக மூன்று சாயின் காட்டு அடுத்தது என்ன கேட்கணும் துணிக்கை பி ஆனது புள்ளி சி அடையும் பொழுது இதில் விரைக்கல குழாயின் உள்ளே புள்ளி சியிலே ஓய்வில் இருக்கும் துணிவு எம்மாக உள்ள வேறு ஒரு ஒப்பமான துணிக்கை கியூ உடன் மோதுகின்றது ஆ அதுக்குள்ளே இன்னொரு மொத்தல் கிடையாக மொத்தல் நடக்க போகுது சி அடியில் விரைக்க கிடையாது இல்லை போவினம் பார்ப்போம் என்ன நடக்குது துணிக்கைக்கும் துணிக்கை பீயிக்கும் சீக்கும் முடிய மூலவை குணம் அரையாகும் அரையாகும் மோதுகைக்கு சட்டு முன்னர் பியின் கதையை கண்டு சட்டு பின்னர் ஆகிய கதிகள் முடியே இது என காட்டுக பழமையான மொத்த கல்லி விகத்தை கண்டு போனால் சரி இங்கே பாருங்க இந்த தான் டீட்டான்னு வச்சு நாங்கள் டீட்டா தொண்ணூறுபாய் ஆகிக்குள்ளே என்ற விகத்தை காணலாம் என்ன அப்போ நாங்கள் எழுதுவோம் நாங்கள் எழுதுவோம் ஆ

ரெண்டு ஜி ஒன்று சக உண்டு உண்டு இது ரெண்டு ரெண்டு வழி எடுத்து விட்டோம் என்றால் ரெண்டு வர்க்கம் மூலம் ஜி என்ற ஒருவர் கீழே வரைக்க வேகம் கூட வரக்கணும் கீழே வேற வேறவர் அழுத்த சக்தி கூட வேகம் கூட அப்ப இயக்க சக்தி கூடும் பொறிமுறை சக்தி காக்கப்படும் இனி அந்த இடத்துல இவர் ஓய்வில் இருந்தவர் இவர் V2 V1 ஓட மொத்தலின் பின் V2 V3 திணிவுகள் என்ன மாதிரி ஒரே திணிவோ ஒரே தினிவோ எம் எம் ஆ இந்த பக்கமா அந்த காப்பு விதியை போடுவோம் MV3 सह MV2 x MV1 V3 सह V2 x V1 இந்த வக்குமே நியுட்டனின் பரசுதன் விதியப் பூடுவம் V3 सह V2 முத்தல் படிச்சிருக்கும் பிள்ளியால் முத்தல் படிக்காடிப்பே பாத்திடு வாங்கோ அது படிச்சிடு வாங்கோ EV1 E என்பது அரியனு சொல்ல பட்ணந்து என்ன அரே அப்பதில் இருந்து ரெண்டிங் கூட்டினால் கழிச்சுடுவோம் முதல் ஒன்று சக ரெண்டு வி டூ வெறும் வி ஒன் அரை வி ஒன் ரெண்டு வி டூ வந்திருக்கும் ஆ அப்ப ஒண்டின்கள் நாலு வி ஒன்னுக்கு என்ன விட இருக்கு ரெண்டு பேருக்கு முளைஞ்சி ஏன்னா இதே மாதிரி ஒன்று சக ரெண்டு எடுத்த V3 வரும் 1 இங்கள் 4 கூட்டின் அப்படியல் 3 இங்கள் 1 மரையும் 1 இந்த 2 போடியக்கல் 3 வர்க்க மூலம் G இந்து வரும் அரை வர்க்க மூலம் G A 3 வர்க்க நான் மொத்தலின் பின்னான வகங்களாக இருக்கும் பார்க்கு செரியோன்டு அரை மூன்டுங்கள் 2 வருதன ஏன் மூன்டுங்கள் 2 வந்தது சொல்லுங்கள் வாப்பம் கூட்டேக்குள்ள ஆ இந்த பக்கம் ரெண்டு ரெண்டு வீத்திரியை வந்துருக்குமேண்ணா ஆ ம் அப்போ அதில் த்ரீ எழுதலாம் மூண்டுங்கள் நாலு வரும் அதில் ரெண்டு போடைக்குள்ள மூண்டுங்கள் ரெண்டு வர்க்க மூலம் ஜி வீ மண்ணுக்குள்ள ரெண்டு இருக்கு இல்லை அந்த ரெண்டு ரெண்டை வட்டி விடும் மேண்ணா இங்கே வீட்டுக்கும் ரெண்டு வீட்டு தான் வந்திருக்கு அந்த வீட்டுக்கு ரெண்டு இங்கே இயற்கை விராக்கிட்டேன் நான் கேள்வி இன்னும் முடியலை அதுக்கப்புறம் என்ன நடக்கு மேலும் துணிக்கை பி ஒருபோதும் குழாயிலிருந்து விலகி செல்லாது எனவும் துணிக்கை கியூவானது கதி இதுவுடன் புள்ளி பிஏ அடையும் எனவும் காட்டுக ரைட் மொத்தலின் பிறகு என்ன நடக்குதுன்றதை இப்போ ஆராயும் பாப்போம் வாங்கோ இப்போ கியூ ஆ நாங்கள் ஒன்று ஒன்றே எடுப்போம் இந்த இடத்துல முதல் பி எடுப்போமா இதில் பி பி என்ன விதத்தில் போகுது வி த்ரீல போகுது வி த்ரீயோ வி டூ என்ன போகுது வி ஒரு பொது புள்ளி எடுப்போம் ஆ விருக்கும் ஒரு பொது புள்ளி எடுப்போம் வி ஃபைவ் நாங்கள் வைப்போம் ஒரு அல்ஃபா ஹோனம் சுடன்று ரெண்டு அல்பா ஹோனம் சுரண்ட் பிள்ளையால் அல்பா ஹோனம் சுரண்டா பிறகு பார்க்கிறோம் அப்ப இவருக்கு பாருங்க நாங்கள் சக்தி காப்பு விதியை போட்டோம் என்றால் நமுறை இவர ஜட்பியல் நடுப்பம் அப்பு முதல்ல அரியம் V2 வர்க்கம் அரியம் V4 வர்க்கம் MG MG இது e A and all A சாய A cos alpha தூரம் உயாதும் பேல போயிருக்கு படியாப் பேரம் V2 வர்க்கத்து என்ன போடலாம் V2 வடுத்து வைச்சிருக்கலாம்

ஜிஏங்கள் நாளை பொது எடுத்தா பிள்ளைகள் இங்கே இதில் ஒன்றின்கள் நாலு முதல் இவரை எட்டு எட்டு கொசல்ஃபா வேறு என்ன இங்கே அளவு வரைக்கும் சகாண்டு வருவார் இதில் ஒன்றின்கள் நாளில் சயரண்டை கழிச்சால் சயகளின்கள் எட்டு சரி ஒன்று பாருங்கள் சயின்கள் எட்டு இதில் ஒன்றின்கள் நாலு அங்கே எட்டு சய்கள் நாலு நாலு வழியில் எடுத்தாச்சல்லோ சாய் இதான் இதுதான் விக்கமாக இருக்கு நான் பார்க்க வேண்டியது என்றால் இவ்விடத்தில் பிக்கு விரைக்கல பிக்கு விரைக்கல அல்பான பெருமானம் என்ன வேறு சொல்லுங்க பிக்கு விரைக்குல பாருங்க கேள்வியை பாருங்கோ கேள்வியில் சொல்லியிருக்கம் கேள்வியை பாருங்கோ மொத்தமே அஞ்சு பையன்கள் ஆறாம் மொத்தமே அஞ்சு பைன்கள் ஆறு என்றால் இதுக்குலாம் பை பை டூ பைட்ஸ் அஞ்சு பைன்கள் ஆறில் பை பை டூ கலர்ச்சியல் என்றால் பை சிக்ஸ் அதாவது பி லி அல்பாசமன் போகுது என்னண்டு நாலு இது சிறு இது பூச்சியம் நாலு சாயு சய வருது வி டூ வர்க்கம் வி போர் வர்க்கம் சிறிது பூச்சியம் ஆகலாமோ ஆக இல்லாத அதாவது இது சாத்தியமில்லை சாத்தியமில்லை அதன் இல்லை அது அர்த்தம் என்னண்டா பிள்ளையல் இந்த துணிக்க பிக்கு போக முதலே பூஜ்யம் வேகம் பூச்சியம் ஆகி அவர் திரும்பி வந்துருவார் ஒரு அஞ்சு நான் வேகம் பூஜ்யம் ஆயிட்டு திரும்பி வருவார் எளிமை இசை இயக்கம் மாறி கொண்டிருப்பார் இங்கே அளவு போவார் வருவார் இங்கால போவே வருவர் ரெண்டு பக்கம் போய் போய் வந்து கொண்டிருப்பார் எளிமை இசை இயக்கம் மாட்டிக்கொண்டு இருப்பார் ஏன் அவருக்கு இங்கே போற அளவுக்கு சக்தி இல்லை அங்க போகும் அளவுக்கு வேகம் காணாது அதுக்குள்ளேயே நிப்பார் இனி சீயப்பட்டி கேள்வி சீயப்பட்டி என்ன துணிக்கே துணிக்கை ஆனது குழாயில் இருந்து சென்ற பின் இல்லாத முதல் மேலும் துணிக்கை பி ஒருபோதும் குழாயில் இருந்து விலகிச்ச இல்லாது ஓகே காட்டியாச்சு துணிக்கே கியூ ஆனது இந்த கதையுடன் புள்ளி பி அடைய மட்டும் அதே அதேவேளை ஆனா கியூவுக்கு செய்யக்குள்ளோம் இதேபோல் இதே போல் கியூவுக்கு செய்தால் வர்க்கம் இந்த இடத்துல வந்து ஜிஐங்கள்னால வந்தது ஆ அவருக்கு வி த்ரீ வர்க்கம் போடணும் வி த்ரீ வர்க்கம் போட்டால் இது வரும் ஒன் ஜிஏ வரும் இந்த இடத்துல வி டூ வர்க்கத்துக்கு போதில் வி த்ரீ வர்க்கம் வரும் வித்தியாசம் வேறு ஒரு வித்தியாசமும் இல்லை அப்புறம் எழுதலாம் சமன் அதாவது வர்க்கம் வர்க்கம் சமன் இந்த இந்த வரிய இவர்கள் எழுதுறேனா ரெண்டு ஜிஏ உண்டு சாய் அல்பா இப்போ வி ஃபைவ் வர்க்கம் வருது ஜிஏ மட்டும்தானே ஜிஏ வர்க்கம் இல்லையான ஜிஏன்கள் நால பொது எடுத்தால் கஸ் அல்பா இதில் நாலு எடுத்தால் எட்டு ஒன்பது சாய எட்டு ஒன்று இவ்வளோதோ அல்பா சம்மன் ஃபைவ் பை த்ரீ என்றால் வரங்க நாங்கள் செய்த சரியா உண்டு இல்லை இல்லை வந்து நாலு ஒன்பதுங்கள் நாலில் எடுத்துட்டேன் கீழே நாலு எடுத்துட்டேன் இல்லை நாலு எடுத்தபடியாக இதில் எட்டு கொஸ் அல்ஃபான் வரும் எட்டாக கழிச்சா ஒன்று வி v5 வரும் ஜிஏன்கள் நாலு கொஸ் அல்பா கறிய போட்டால் நாலு சாயம் இப்போ வி ஃபை வரும் வர்க்கம் மூலம் மூன்று ஜிஏ

வர்க்கம் மூலம் அஞ்செண்டு ரைட் இந்த உகத்தோடு தான் கியூ குழாய்க்கு வழியால் போக போகிறார் பாருங்கோ கியூவுக்கு நான் வகத்துக்கான சமன்பாடு தான் நாம் ஃபைவ் வர்க்கம் அதில் அல்ஃபா இருக்குது உங்களுக்கு தெரியும் புள்ளி பியில் போயக்குள்ள இந்த புள்ளிக்கு போயக்குள்ள அல்ஃபான பொருமானம் ஃபைவ் பை த்ரீ இப்போ அதில் ஃபைவ் பை த்ரீயை போட்டிங்களா பி ஃபைவ் வருது பிக்கு செய்து அதே வேலையை அவருக்கும் செய்து பி ஃபைவ் வருது கேள்வி என்ன முடியலை பாருங்கோ இன்னும் ஏதோ கேக்கினா துணிக்கை கியூவானது ஆனது இருந்து விலகி சென்ற பின்னர் அது நிலத்திலிருந்து அடையும் உயர்ந்தபட்ச உயரத்தை காண்க அதாவது துணிக்கு இதுக்கு இந்த வழிகிட்டு இப்படி போக ஆ எப்படி வழிக்கிட்டு இப்படி போயக்குள்ள நிலத்திலேருந்து எவ்வளவு தூரம் போக முன்னுட்டு கேட்குறார் அப்போ நான் பாம்போம் இதுக்கு இந்த வழிகடையை கழிஞ்சு பாருங்கோ ரைட் இப்படி தானே வழிகிட போகிறார் இதெல்லாம் வி ஃபை போட்டு நாங்கள் கோணத்தியூர் பாப்போம் இது பாய் பாய்த்ரி

a cos πιάய் 3. இது πιάய் 3 எல்லோ? a صாய a cos πιάய் 3. a صாய a by 2. a by 2. பிய்வுலாம் so, a by 2 வியரம். கடத்த திரிப்பிக்குக்குரும் b5, 5 by 3. இந்த உயரம் a by 2. இன்னை a by 2 வந்தது, a صாய a cos πιάய் 3.

ரெண்டு ஜி அவ்வ எடுத்துனாங்க அதுங்க வர்க்கம் மூலம் அஞ்சுங்கள் ரெண்டு ஜி பதினா அஞ்சு நாலு ஜிஏ அஞ்சு நாலு ஜிஏபாய் பைத்ரி ரெண்டு அரே அவட்ட வர்க்கம் பண்ண ஒன்று நாள் ஆக எச் சமன் ஜிஏன் பற்றி நாள் அஞ்சு ஏ கீழ முப்பத்தி அஞ்சு ஏஇங்கள் முப்பத்தி ரெண்டு ரெண்டு உயரம் இதுக்கு மேலே போயிருப்பார் அப்போ தரையிலிருந்து சென்ற உயரம் தரையிலிருந்து அதி உயர் உயரம் முப்பத்தி ரெண்டு என்ன செய்தனான் இந்த புள்ளியில இந்த புள்ளிக்கு வளமையான எரிய கேள்வி மாதிரி மேல் நோக்கி போட்டுனான் அதி உயர் புள்ளியில மேல் நோக்கின ஒரு பூச்சியம் பூஜ்ஜியம்

விளங்கிச்சோ விபகாரண பிள்ளையால் நிலக்குத்து வட்ட இயக்கத்தில் அடிப்படை கல்வியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு போகிறோம் என்ன மாதிரி வேறு வேறு பாடங்கள் மிக்சார்கெலாம் பார்த்து கொண்டு போகிறோம் இதை விடவும் பெரிய 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 கேள்விகள் வரலாம் வந்துருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் இவ்வளோத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு அடுத்த பகுதிக்கு வாங்குவோம்